அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தொடர் மெய்நிகர் சந்திப்பினுடைய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான இந்த ஒரு நாளை நம்ம வந்து ஒதுக்கி அவங்களுக்கான அவங்களுடைய விஷயத்தை அவங்க பேசுறது நம்ம கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதுலேயும் இந்த வாரத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது தஞ்சாவூர் நகர கிளையினுடைய மகளிர் அணின்னு கூட வச்சுக்கலாம், கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மகளிர் அமைப்பு சார்ந்து இந்த நிகழ்வை வந்து அவங்களே தான் எல்லாமே தலைப்புல இருந்து அந்த போஸ்டர் டிசைன் வர எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு துணையாட்டு இருந்தவங்க வந்து அகிலா தோழரும் நமக்கு திராவிடமணி தோழரும் வந்து தொடர்ந்து நம்மளோட மெய்நிகர் சந்திப்புல வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்மளோட எல்லா டாபிக்லயுமே அவங்களுடைய பங்களிப்பை சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வை முறைப்படி வந்து நடத்துவதற்காக அகிலா தோழர் அவர்களை நான் வந்து வரவேற்கிறேன். அகிலா தோழரை பற்றியான அறிமுகம் நமக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து நம்மளோட தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் தோழர் ஒரு பன்முக ஆளுமையான ஒரு தோழர், கவிதைனா கவிதையில வந்து அவங்க வந்து உச்சம் போனவங்க, பேச்சுனா பேச்சு அல்லது வந்து பாடல்னா அப்படி பாடல் அப்படிங்கிற வேற வேற டைமென்ஷன் கொண்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுமையை வந்து நமக்கு நிறைய ஆளுகை செய்யறாங்க. தோழர் அகிலா தோழர் வாங்க, நீங்க இந்த அமர்வை வந்து நெறிப்படுத்துங்க. வாங்க தோழர், மியூட் எடுத்துட்டு வாங்க. கேக்குதா தோழர்? கேக்குதா? கேக்கு தோழர், கேக்கு தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்திப்பை வந்து நன்றியிலிருந்தே துவங்கினா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 117வது மெய்நிகர் சந்திப்பு இது. இத்தனை நாட்களாக தொடர்ச்சியாக நடந்து வந்த இந்த சந்திப்பு வந்து இன்றைக்கு வந்து 117வது இந்த சந்திப்பில் தனக்கென ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருக்குனே சொல்லலாம். மாவட்டம் வாரியாவே எல்லோரையும் இணைக்கும் அந்த ஒரு மகத்தான பணியையும் மேற்கொண்டு வர்றாங்க. தஞ்சை மாவட்ட மகளிர்களாக நாங்கள் வந்து இந்த முறை பங்கேற்பதற்கு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த காமராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சொக்கலிங்கம் தோழர், ரமணி தோழர், கங்கா தோழர், முஸ்தபா தோழர், குறிப்பா தலைப்புகளை அந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுப்பது, அழைப்பிதழ்களை தயார் செய்வது குறித்து மிகுந்த உற்சாகத்தோடு ஊக்கப்படுத்தி வரும் விஜயகுமார் தோழர் மற்றும் ஜான் தோழர் அவர்களுக்கும் தஞ்சை மகளிர் கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கேற்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இரண்டு தலைப்புகள் வந்து இன்றைக்கு பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பெண்ணியம் புதிய களங்களின் தேவை. இரண்டாவது, காட்சி ஊடகத்துறையில் பெண்கள். விஜயகுமார் தோழர் சொன்ன மாதிரி வழக்கம் போல பெண்களே வந்து பெண்களை பற்றி பேசி கொண்டிருக்க வேண்டாமே என்று சொல்லிதான் நாங்கள் வந்து இந்த தலைப்பை வந்து உங்களுக்கு முன்னாடி நாங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பெண்களை பற்றி பெண்களே பேசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நாம் பேசிக்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் முகம் பார்த்து கண்ணாடியை பார்த்து பேசுனீங்கன்னா அது வந்து ஒரு பயிற்சியாக தான் இருக்குமே ஒழிய அதில் நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. பெண் சிந்தனை அப்படிங்கிறப்போ அந்த பிம்பத்தை உடைக்கணும். அதற்காக தான் வந்து அந்த பிம்பம் என்பது கற்பிதங்களையும் அந்த கட்டமைப்புகளையும் நாங்கள் மாற்றணும். ஒரு தன் தந்தையிடம் சகோதரரிடம் ஒரு பெண் வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய நம்பிக்கை தான் வந்து ஒட்டுமொத்த ஆண்கள் மீதான மதிப்பை உயர்த்தும். அந்த வகையில் உங்கள் முன் கடத்தப்படும் இந்த சுயமரியாதையும் பெண்களின் தன்மான உணர்வும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தீப்பொறியை உண்டு பண்ணலாம். அதற்கான ஆரோக்கிய மேடை, ஆரோக்கியமான நல்ல மேடையாக இது இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்காக தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். உலக வரலாற்றில் பெண்கள், இந்திய வரலாற்றில் பெண்கள், தமிழ் சமூகத்தில் பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகளில் நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. புத்தகங்கள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் அது வந்து பெரிய ஆராய்ச்சி அந்த திறனாய்வுலாம் செய்து அதற்காக போராடிய அந்த பெண்களின் வகைப்பாடுகளோட தான் அது வந்திருக்கு. வரலாறு முக்கியம்தான், ஆனாலும் முதல்ல இப்போ நம்ம பெண் விடுதலை அப்படிங்கிறப்போ, பெண் சுதந்திரங்கிறப்ப முதல்ல நம்ம யாரு, நம்மளோட பலம் என்ன, நமக்கு என்ன வேணுங்கிறத அதை முதல்ல பெண்கள் வந்து முதல்ல உணர்ந்துக்கணும். அது எங்கேருந்து கிடைக்கும் என்பதை வந்து நாம் இன்னும் யோசிக்கலையோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குது.
இப்ப பெண் விடுதலை அப்படிங்கிறப்ப நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்கள் வந்து ஒரு விதிமுறைகளுக்குள்ள ஒரு விதிமுறைகளை வச்சிருக்காங்க. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த சமூக கட்டுமானத்துக்குள்ள நின்றுதான் இந்த பெண் விடுதலை இன்ன வரைக்கும் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அது வேண்டாம், அந்த கட்டுடைப்பு வேணுங்கிறதா இன்றைய சமூக பெண் விடுதலைக்கான நோக்கமாகவும் இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கோம். அது என்றைக்கு வந்து உலக வரலாறு தொடங்கினுச்சோ, உலக பெண் வரலாறு அப்படிங்கிறது தொடங்கினுச்சோ, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதுக்குள்ளேதான் இன்னமும் நின்று நாங்கள் வந்து பெண் விடுதலைக்காக பேசிட்டே இருக்கோம். அந்த அந்த அதே சமயம் நம்ம வந்து ஒரு கடைக்கோடியில இருக்கிற அந்த ஒரு பெண்ணோட சுதந்திர வெளியை வந்து நம்மளால அதை வந்து கிரகிச்சிக்க முடியுதான்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்களுக்குள்ள ஒரு நீ ஆணா பெண்ணாங்கிற அந்த ஒரு சண்டை சச்சரவோ அந்த முறைத்து கொள்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அவங்க தான் ரியல் ஃபெமினிஸ்ட். அவங்களுக்கு வந்து ஃபெமினிசம்ங்கிறதே என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க அந்த சுதந்திர வெளியை அந்த சுதந்திர காற்றை அவங்க சுவாசிச்சு கொண்டுதான் இருக்காங்க. நாம தான் வந்து ஆணா பெண்ணா, சுதந்திரம் என்பது பெண் சுதந்திரம் என்பது ஆணுக்கு எதிரானதுங்கிறத வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டா வச்சுட்டே இருக்கோம். இன்னும் அந்த அந்த கட்டமைப்புல இருந்து கொஞ்சம் விடுபடணும் அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கம். இந்த வித்தியாசமும் நமக்கு புரியணும். இப்ப பெண் விடுதலைனா என்ன அப்படின்னா, பெண் விடுதலைங்கிறது வந்து ஒருபோதும் ஆண்களுக்கு எதிரானது இல்லை. இது ஆணும் பெண்ணும் இணைந்து சமூக அடிமை தலைகளை களைந்து மீட்க வேண்டிய ஒட்டுமொத்த விடுதலை. இது இதான் வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இப்ப மெய்நிகர் சந்திப்புல வந்து இப்ப இந்த பெண்கள் சார்பில் நிறைய பேர் பேசினாங்க. இந்த நிறைய பேர் பேசினது வந்து அதை அவங்களோட பேச்சுல அந்த 1 hour பேச்சுல ஏதாவது ஒன்னு நீங்க கோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பெண்கள் ஒட்டுமொத்தமா அவங்களோட அந்த பெண்களின் தேவை என்னங்கிறத குறித்து ஒரு கேள்வியா நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து நான் இப்ப பேசணும் அப்படின்னா, இப்போ திராவிடமணி அவங்க வந்து சங்க இலக்கியம் குறித்து பேசினாங்க. சங்க இலக்கிய இலக்கியம் குறித்து பேசும்போது அந்த முட்டுவேன் போல் தாக்குவேன் போல் என்கிற அந்த சங்க இலக்கிய பெண்பார் புலவரோட அந்த துணிச்சலும் அந்த தன்னம்பிக்கையும் ஏன் இப்போ வந்து நம்ம கிட்ட இல்லை? நம்ம வந்து தாய்வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு புள்ளியில வந்து நாம் அதை தொலைச்சிருக்கோம். அப்போ அந்த அந்த துணிச்சல் ஏன் நம்ம கிட்ட இல்லை? அவங்க மன்னர்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. அறிவுரை சொல்லி அந்த ஆட்சியை வழி நடத்துகிற அறிவும் அந்த துணிச்சலும் பெண்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அது இருந்திருக்கா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்கு. தாய்வழி சமூகம் தாய்வழி சமூகம்னா ஏதோ ஒரு புள்ளியில நம்ம வந்து அதை விட்டுட்டோம், அதை வந்து கீழே விழுந்துருச்சு. இப்ப தாய்வழி சமூகத்தின் எச்சம் அப்படிங்கிறதாதான் அந்த ஒரு புள்ளியிலதான் வந்து நிக்கிறோம். எச்சம் என்பது வேறு, நீட்சி என்பது வேறு. நீங்க எச்சம்னா வீழ்தல், அந்த இடத்துல வீழ்ந்துதான் இருக்கும். இப்ப நீட்சிங்கிறது வந்து தொடர்ச்சி. அந்த ஒரு புள்ளிய வந்து நம்ம அந்த இடத்துல நின்னு எங்க எந்த இடத்துல தவறு நடந்திருக்கோ அதை வந்து அதுல இருந்து நாம மீண்டு எழணும் என்பதுதான் இந்த பெண் விடுதலையின் நோக்கமா இருக்கிறது. அதற்காக தான் இந்த சந்திப்பில் கூட இந்த மாதிரியான தலைப்புகளை வைத்து தோழர்களை வந்து பேச சொல்லியிருக்கோம். இப்ப இரண்டாவதா என்ன அப்படின்னா, விமலா தோழர் ஒரு தடவை பேசினாங்க. பெண் தொழிலாளர்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை ஊதியம் மற்றும் உரிமை பிரச்சனைகள் குறித்து பேசினாங்க. இப்ப அதற்கான தீர்வை யாருக்கிட்ட கொண்டே வைக்கிறது? இப்ப யாரிடம் வந்து அதற்கான தீர்வை முன்வைப்பது? பெண்களுக்கான பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியா இருக்க ஒழிய அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா எங்கேயுமே கிடையாது. கேள்விகள் நிறைய முன்வைக்கப்படுது, அதை யாருக்கு முன்னாடி வைக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சாதிய ஒடுக்குமுறைகளுக்குள்ளயும் இந்த பொருளாதார பின்னடைவுகளுக்குள்ளும் இருக்கிற அந்த பெண்களின் மனநிலைய நீங்க அரசின் கவனத்திற்கு தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. ஒரு ஆணின் கவனத்திற்கு கொண்டு போவதை விட ஒரு அரசின் கவனத்திற்கு தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுலேருந்து தான் எங்களுக்கு வந்து பெண் விடுதலை என்பது நாங்க வந்து மீட்டெடுக்க முடியும். தோழர் யமுனா ராஜேந்திரன் அவர் வந்து முகநூல்ல ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தார். அது என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் வந்து முதல் ஃபெமினிஸ்ட் இதழ் வந்து மனுஷி, அதோட எடிட்டர் வந்து மது கிஷ்வர். அவர் வந்து RSS கார். இப்ப அவரு தான் வந்து அந்த ஃபெமினிசத்தோட பத்திரிகையை நடத்தினவர். அப்ப ஆக அந்த விமர்சன முறை எப்படி இருக்குங்கிறத நாம அதுல இருந்தே கண்டுபிடிக்க முடியும். இப்ப பெண் விடுதலை, இந்த நீங்க பெண் விடுதலை பெண் சுதந்திரம் அதற்கான விமர்சனத்தை நீங்க இதுல இருந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த கருத்தை அதுல பதிவு பண்ணியிருக்காரு. இதை இப்படிதான் நீங்க வந்து ஒரே போக்கஸ்ல ஆணுக்கு எதிராதான் ஆணுக்கு எதிராதான் வந்து போராடணும், அதுதான் பெண் விடுதலைங்கிறத ஒரே போக்கஸ் இல்ல தவறா போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்குமே எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. ஒரு பெண்ணோட பிரச்சனையை ஒரு 360 degrees நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
இப்ப வந்து மயிலம்மாள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலக்காட்டுல அந்த பாலக்காட்டுல உள்ள அந்த பிளாச்சிமடை பகுதியில போராடினவங்க. அவங்க ஏன் போராடினாங்க? அங்க கொக்கோ கோலா கம்பெனி வந்தது. கொக்கோ கோலா கம்பெனி வந்தது அது வந்து பெரிய சமூக பிரச்சனை. ஆனா பெண்கள் தான் முதல்ல போராடினாங்க. காரணம் தண்ணீர் கிடைக்கல. தண்ணீருக்கு வந்து அவங்க 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். இதை ஏன் நீங்க வந்து பெண் பிரச்சனையா வைக்க முடியாது? ஒரு பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகளுக்குள்ள பெண்கள் உள்ள ஒடுங்கி தன்னை அழித்துக் கொள்கிற போகுது. அதுல இருந்து விடுதலை பெறுவதும் பெண் விடுதலை தான் இல்லையா? இப்ப நம்ம அதையும் தான் வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதற்கு பிறகு சொத்து பிரச்சனைன்னு ஒண்ணு வருது. இந்த மெய்நிகர் சந்திப்புல சொத்து பிரச்சனைகள் குறித்து சட்ட ரீதியாக வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. நல்லா பேசினாங்க, கருத்துக்கள் சொன்னாங்க. நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இவங்களை நாடணும் அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் பெண்களுக்கான சொத்துரிமை சரியா கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். அந்த கேள்வியை நாங்க உங்க முன்னாடி வைக்கிறேன். நாட்டியால் சுகந்தி பேசினாங்க. இயக்கங்களில் அந்த களப்பணிகளில் பங்கெடுக்கிற பெண்கள் வந்து அரசியலுக்கு வர முடியல. ஏன் பெண்கள் அரசியலுக்கு வந்து ஆண்கள் வர்ற அளவுக்கு வர முடியல அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இயக்கங்களில் அப்போ இருந்த பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல. அதற்கு பின்னாலே இருக்க அரசியல் என்ன? அந்த அரசியலின் மூலமா தான் நம்ம பெண் விடுதலைக்கான பேச்சையும் நம்ம ஆரம்பிக்க முடியும். கவிதா ஜவஹர் சொன்னாங்க ஒரு இலக்கிய சந்திப்புல வந்து பெண்களுக்குன்னு ஒரு நாள் சிறப்பா நீங்க ஒதுக்கி இருக்கீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை பெண்களுக்கு வந்து தொடர்ச்சியா இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. பரமேஸ்வரி ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆசிரியரா இருக்கிறப்போ இருந்த அந்த ஒரு நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க நான் தலைமை ஆசிரியரா பொறுப்பேற்று அந்த ஒரு நாற்காலியில உட்காரும் போது அவங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதம் வந்து அதை என்னால ஏத்துக்க முடியல. ஒரு பெண் வந்து ஒரு உயர் பதவியில இருக்கிறத ஏன் வந்து ஒரு ஆண்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற தன்னோட மனவழியே அவங்க முன் வச்சாங்க. இங்க வந்து குறிப்பா நீங்க பார்க்க போனீங்கன்னா ஆக்சிடென்டல் எமோஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து அனிதா விஷயத்திலும் சரி நிர்பயா விஷயத்திலும் தொடர்ச்சியா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்டல் எமோஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு சின்ன சிறு ஒரு பெண் குழந்தையோட அந்த பிறப்பு உறுப்பை கிழித்து புணர்ந்து கொலை செய்து எரிக்கும் மனநிலை வந்து எந்த மாதிரியான மனநிலை அது? அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணும் பண்ணல. நம்ம வந்து ஒரு கூக்குரல் தான் எழுப்பியிருக்கோம். ஆனா நம்மளோட குரல்கள் வந்து வலிமையா இல்ல. ஆனா குரல்கள் வலிமையா இல்லைங்கிறத விட அது நசுக்கப்படுகிறது. அந்த அரசியலையும் நம்ம யோசிக்கணும். இந்த அரசியலும் தான் பெண் விடுதலையை இன்னமும் விடுவிக்காமல் வச்சிருக்கு. அந்த அடிமை சங்கிலியை அப்படியே வச்சிருக்கிறது என்பது இதற்கு பின்னால் உள்ள அரசியலும் தான். தோழர் ஓகே தோழர் முஸ்தபா தோழர் வந்து ஒரு இந்த அழைப்பிதழோட ரொம்ப அழகான ஒரு வரிய ஒண்ணு பதிவிட்டிருந்தாங்க. அதை நான் இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும். நிசார் கப்பானியோட அந்த வரிகள், ஒருபோதும் சிரிக்காதே, சிவப்பு விளக்கு எரிகிறது, சமய விவகாரங்களில் தலையிடாதே, இலக்கணம் கவிதை உரைநடை எதை பற்றியும் விவாதிக்காதே, இங்கே பழிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு கிடக்கிறது அறிவு, இதை எப்படி எளிதில் கடந்து போவது என்றுதான் தெரியவில்லை. இந்த வரிகள் வந்து மிக முக்கியமானது. இந்த வரிகள் தான் இன்னமும் வந்து பெண்களை முன்னேற்ற பாதைக்கு செல்ல விடாம நம்மளை யாராவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை கேரக்டர் அசசினேஷன் பண்ணிருவாங்களோங்கிற பிரச்சனையில தான் அவங்க எந்த விதமான களங்களிலையும் போராட்டங்களையும் ஈடுபடாம இருக்காங்க. இன்றைக்கு சினிமா துறையில் ஊடகங்களில் பணிபுரியும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலா இருக்கு. அது அச்சுறுத்தக்கூடியதாக கூட இருக்கிறது. அப்போ இளம் தலைமுறை பெண்கள் இந்த சமுதாயத்தை எப்படி கையாள்றாங்க, இதை பத்தி தான் வந்து இப்ப ரக்ஷினி பிரியா அவங்க வந்து பேசியிருக்காங்க. இப்ப என்னோட உரைய வந்து இந்த தலைப்புக்கான அறிமுகத்தை நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்ப நான் ரக்ஷினி பிரியாவை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்தலான் இருக்கேன். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு மறுபடியும் ஒரு வணக்கம் தான். நம்மளுடைய அன்பான அழைப்பை ஏற்று அல்லது நம்மளுடைய மெய்நிகர் சந்திப்பை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அல்லது என்னதான் நடக்குதுங்கிறது தெரியறதுக்காக நம்மளுடைய தோழர் ரவிக்குமார் அவர்கள் வந்து நம்மளோட இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. தோழர் ரவிக்குமார் அவர்களை மெய்நிகர் சந்திப்பு வழியாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில குழு சார்பாகவும்
பெண்கள் தஞ்சாவூர் பெண்கள் அமைப்பினுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு சினிமா துறையிலையும் அந்த ஊடகங்கள்ல பணிபுரிகிற பெண்களுக்கும் ஏற்படுற பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதை பத்தி பேசுவதற்காக தான் வந்து ரக்ஷினி பிரியா வந்திருக்காங்க. ரக்ஷினி பிரியா சென்னை எத்திராஜ் கல்லூரியில் காட்சி ஊடகத்துறை மாணவி. இசை, நடனம், நாடகம், புகைப்படக்கலை, ஓவியம், குறிப்பா அந்த டிஜிட்டல் ஓவியத்துல வந்து தேர்ந்தவங்க, நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க. இந்த அழைப்புதலை வடிவமைத்தது கொடுத்த கூட பிரியா தான். பிரியா, உங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் தஞ்சையை சேர்ந்த நம்முடைய தோழர் திராவிடமணி அவர்களோட அன்பு மகள் ரக்ஷினி பிரியா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். வந்து என் பெற்றோர்கிட்ட சொன்ன போது அவங்க சொன்னாங்க, சரி உன் விருப்பம் என்னவோ அதே நீ படின்னு சொன்னாங்க. அதனால காட்சி தொடர்பில், அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்துக்க படிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்க போறேன்னு சொன்னப்ப என் உறவினரே பல பேர் சொன்னாங்க, பெண் பிள்ளைக்கே வந்து காட்சி தொடர்பியல் எல்லாம் எடுக்க சொல்றீங்க, காட்சி ஊடகத்துறையெல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கு, அது பொதுவா ஊடகத்துறையிலே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு அப்படின்னு சொன்னப்போ என்னோட பெற்றோர் சொன்னாங்க, அது அவ விருப்பம், அவ அதை படிக்கணும்னு நினைக்கிறா படிக்கட்டும்னு சொன்னாங்க. இப்ப வந்து நம்ம எல்லா துறையிலுமே வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த காட்சி ஊடகத்துறையிலயோ ஊடகத்துறையிலயோ என்ன பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரா வரல. இப்ப வந்து அவங்க வந்திருக்கிற ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. அதுவும் பெண்கள் இருக்கிறது எந்த மாதிரி வேலைகள்ல இந்த காட்சி ஊடகத்துறையில இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்சி பொருள், அதாவது அழகு பதுமையா அவங்கள வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக மட்டுமே பெண்கள் இருக்காங்க. எந்த மாதிரி வேலை அப்படின்னு நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸா, ஒரு ஆங்கரா, ஒரு நியூஸ் ரீடரா, இந்த மாதிரியான ஒரு வேலையே இந்த காட்சி ஊடகத்துறையில பெண்கள் பெரும்பாலும் இருக்காங்க. அதே வந்து இந்த டெக்னிக்கல் சைடு, அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களா எவ்வளவு பெண்கள் இருக்காங்க இந்த காட்சி ஊடகத்துறையில, நம்ம தமிழ் காட்சி ஊடகத்துறையில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் இருக்காங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த மாதிரி பியூட்டி ஆப்ஜெக்டா பெண்களை வந்து இந்த காட்சி ஊடகத்துறையில பெரும்பாலும் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னாலும், அவங்களோட கேரக்டர் வந்து இப்ப வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து கதாபாத்திர அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து பெண்களோட கதாபாத்திரத்தை எப்படி அமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது எப்போதுமே ஒரு ஆணுக்கு கீழே உள்ளதா தான் இருக்கு. அந்த பெண்ணோட கேரக்டருக்கு சுப்பீரியரா யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. இப்ப வந்து நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்கள். இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அருவி, அறம் போன்ற படம் தான் வந்து இந்த ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான். இதுல வந்து அருவி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து பெண்களுடைய வேலையை எந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு டைலரா காமிச்சிருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா காமிச்சிருப்பாங்க, ஆங்கரா காமிச்சிருப்பாங்க. அதே ஆண்களோட வேலையை டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர், போலீஸ் ஹையர் அபிஷியலா காமிச்சிருப்பாங்க. இதுலயே தெரியுது பெண்களோட வேலை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆண்களுக்கு கீழே உள்ள வேலையா இருக்கு. சரி, அறம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறத்துல என்னடா இருக்கு, நயன்தாராவை கலெக்டரா தானே போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுலயும் நயன்தாராவுக்கு, அதாவது அந்த கலெக்டருக்கு ஹையர் அபிஷியல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணாதான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா படங்களிலுமே பெண்களை வந்து ஆண்களுக்கு கீழேயே காமிச்சிட்டு வராங்க. ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டா அதை வந்து கற்பனை கதையாவும் இருக்கலாம். அந்த கற்பனை கதையில கதாபாத்திர அமைப்பு எப்படி இருக்கலாம்னா, கற்பனையா வந்து பெண்களை ஹையரா போட்டு சுப்பீரியரா போட்டு எடுக்கலாம், ஆனா வந்து அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலைமை இன்னும் நம்ம இந்த காட்சி ஊடகத்துல வரல. இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்ல வந்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் டைரக்டர்ஸ் பார்ப்போம். இப்ப ஃபீமேல் டைரக்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிகரா இல்ல, அவங்க விரல் விட்டு என்னக்கூடிய அளவுலதான் இருக்காங்க. சுதா கங்குரா, காயத்ரி, மதுமிதா, ஹரிதா, ஷமிங், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் வந்து சில ஃபீமேல் டைரக்டர்ஸ். இதுல வந்து டிபி ராஜலட்சுமின்றவங்க தான் முதல் பெண் இயக்குனர். இவங்க எடுத்த படம் என்னென்னு பாத்தீங்கன்னா, மிஸ் கமலா, மதுரை வேந்தன் போன்ற படங்கள். இவங்களோட காலகட்டம் எப்பனா, இந்த படம் எல்லாமே ரிலீஸ் ஆனது 1930 காலகட்டத்துலதான் இவங்களோட படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து டைரக்டர் டெபியூட் ஆனதே வந்து டைரக்டரா இல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் டைரக்டரா ஆயிருக்காங்க. அந்த காலத்துல வந்து எல்லா பெண் டைரக்டருமே முதல்ல வந்து ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் டைரக்டரா இருக்காங்க. லைக் சுஹாசினி, ஸ்ரீபிரியா, இவங்க எல்லாருமே வந்து ஆக்ட்ரஸ் டர்ன் டைரக்டர்ஸ். இதுல வந்து ஸ்ரீபிரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து நியா படம் எடுத்திருக்காங்க, மாலினி 22 பாளையங்கோட்டைன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான், ரொம்ப நல்ல படம். அதுல வந்து நித்யாமேனன் கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் இருப்பா, அவளை ஒரு ஆண் வந்து காதலிக்கிற மாதிரி பண்ணி ஏமாத்திடுவான். அந்த ஏமாற்றத்தை அந்த பொண்ணு எப்படி எதிர்கொள்றா, அதுக்கு வந்து அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் வந்து மாலினி 22 பாளையங்கோட்டைன்ற படம்.
இது வந்து ஒரு பெண்ணே டிரெக்ட் பண்ணனால ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பெண்ணோட சைக்காலஜி அந்த இடத்துல ஒருத்தன் நம்மளை ஏமாத்திருக்கான் அப்ப வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றத ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அது வந்து ரொம்ப அழகா அந்த கதையில அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சுதா கங்குரா, துரோகி, இறுதி சுற்று, சூரரை போற்று போன்ற படங்களை வந்து இயக்கியிருக்காங்க. மதுமிதான்றவங்க கேடி படத்தை இயக்கியிருக்காங்க, கேடி கருப்புதரை. இப்ப ரீசெண்டா வந்த படம், இந்த படத்துலயுமே கதை ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தாத்தா இருப்பாரு, அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாரு. அவர் ஓடி போன இடத்துல ஒரு சின்ன பையனை பார்ப்பாரு. அந்த பையனுக்கும் இவருக்கான உறவு எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ல இருந்து ஒரு ஃபேமிலியா மாறுறாங்கன்றதுதான் அந்த கதை. அந்த படத்துல அந்த இறுதி காட்சியெல்லாம் பார்க்கல ரொம்ப நெருக்கமா இருக்கும். அந்த பையனும் அந்த தாத்தாவும் பிரியும் போது அவங்களால அந்த பிரிவை ஏத்துக்க முடியாத, ரெண்டு பேரும் ரொம்ப அழுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த கேடி கருப்புதுரைன்ற படம். அடுத்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து ஆரோக்கணம், அப்புறம் வந்து நெருங்கி போவா முத்தமிடாதே, அம்மானி போன்ற திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க. ஹலிதா ஷமீன்றவங்க வந்து பூரசம் பிபி, சில்லு கருப்பற்றி போன்ற படங்களை இயக்கியிருக்காங்க. இதுல வந்து இந்த சில்லு கருப்பற்றின்ற படம் ரொம்ப அழகான படம். அது வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு நாலு கதைக்களம் இருக்கும். முதல் கதை வந்து பிங்க் பேக், ரெண்டாவது காக்கா கடி, மூணாவது டர்ட்டில், நாலாவது வந்து ஹேம். இந்த பிக் மேக்ன்ற கதைக்களம் எப்படியானதா இருக்கும்னா, ஒரு சின்ன பசங்களுக்குள்ள இருக்க காதல், ஒரு டீனேஜ் பசங்களுக்குள்ள இருக்க காதல். ஒரு பையன் குப்பை பொறுக்கிட்டு இருப்பான், அந்த பையனுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் குப்பை பேக் கிடைக்கும். அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அந்த கதைக்களத்துல வர மெயினான ஒரு ஃபீமேல் கேரக்டரோடது. அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, எப்போதுமே அந்த குப்பையெல்லாம் ஒரு பிங்க் பேக்ல போட்டுதான் அவ வந்து போடுவா. இந்த மாதிரி அவ அந்த பிங்க் பேக்ல இருந்து இருக்க அந்த குப்பைகளை எடுக்கும் போது அவளோட புகைப்படம் ஒரு தடவை கிடைக்கும். அப்ப பார்த்தா அவனுக்கு அவன் மேல ஒரு காதல் வரும். அந்த காதலை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அடுத்து காக்கா கடின்ற கதைக்களம் வந்து ஒரு 25-30 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்களுக்குள்ள இருக்க காதலை காமிச்சிருப்பாங்க. அதுலயும் அப்படிதான் வந்து கார்ல வந்து யாருன்னே தெரியாம ஒரு ஸ்ட்ரேஞ்சரா மீட் பண்ணுவாங்க அந்த ஹீரோவும் ஹீரோயினும். அப்படி ஸ்ட்ரேஞ்சரா மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலரும். அதுல வந்து அந்த ஹீரோக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா, அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், அவனுக்கு வந்து ஸ்க்ரோட்டம் கேன்சர்னு தெரிய வந்திருக்கும். இந்த கேன்சர் இருக்க தெரிஞ்சோன்னா அவனோட என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து இந்த ஹீரோயினோட ஒரு காதல் மலரும். இந்த கதையை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி டர்ட்டில்ன்றதுல என்னன்னா, ஒரு வயசான முதிய கப்பலுக்குள்ள இருக்க ஒரு காதல். அந்த கதையில வர மெயினான கதாபாத்திரம், மான் கதாபாத்திரத்துக்கு ஒய்ஃப் இருக்காது, அவருக்கு ஒரு பேரன் இருப்பான், ஒரு ஃபேமிலி இருக்கும். அதே வந்து அந்த படத்துல வர அந்த மெயினான ஃபீமேல் கேரக்டர் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பாட்டி. அந்த பாட்டிக்கும் தாத்தாவும் வந்து ஒரு டயாபெட்டிக் சென்டர்ல மீட் பண்ணுவாங்க. அவங்கக்குள்ள இருக்க காதல் எப்படியானதுன்னு காட்டுவாங்க. அதுல கடைசியில ஒரு சீன் வரும், என்னன்னா வந்து ஒரு அந்த பாட்டியோட நிழல் வந்து அப்படியே செவுத்துல தெரியும். அப்ப அந்த தாத்தா போய் அந்த நிழலை வந்து முத்தம் கொடுப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இதுக்கு மேல யாராச்சும் டிக்னிஃபைடா முத்தம் கொடுக்க முடியுமான்ற மாதிரி. அந்த சீன் ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஹே அம்முல வந்து ஒரு சாதாரண கணவன் மனைவிக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதா இருக்கு. பெரும்பாலான வீட்டுல அப்படிதான் இருக்கும். அந்த கணவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, அவனுக்கு ஒரு செலக்டிவ் செவிடு இருக்கும். அவன் பொண்டாட்டி பேசுறதுல பாதிதான் கேக்கும், அவன் வந்து பாதிதான் மண்டையில ஏத்துக்க மாட்டான். அதே மாதிரி அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, இருட்டுல அன்பும் வெளிச்சத்துல வெறுப்பும் காட்டக்கூடிய ஒரு ஆளா இருப்பான். அப்ப வந்து அந்த மனைவி வந்து, என்னடா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கே, எல்லாரும் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு சங்கடத்துல இருக்கையில இந்த கணவன் வந்து அலெக்சாண்டர் ஒரு ஸ்பீக்கர் அவளுக்கு பிரசன்ட் பண்ணுவான். அது என்னன்னா வந்து, அதுக்குதான் இவ வந்து அம்முன்னு பேர் வைப்பா. அது வந்து ஹே அலெக்சான்னு சொன்னா வந்து நம்ம கூட பேசுற மாதிரியான ஒரு டெக்னாலஜி, ஏஐ, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். அதை வந்து அவளுக்கு பிரசென்ட் பண்ணுவா. அவ வந்து அதை வந்து அம்முன்னு பேர் மாத்தி ஹே அம்முன்னு சொல்லி அதுகிட்ட பேச தொடங்குவா. அப்பதான் ஒவ்வொன்னா அவ மனசுல இருக்க ஒவ்வொரு கஷ்டமும் வெளில வர ஆரம்பிக்கும். அந்த அலெக்சா ஸ்பீக்கர்ட்ட சொல்லுவா, எனக்கு இந்த வாழ்க்கை வந்து எப்பதான் மாறும் இருக்கு, மற்ற கப்பல் மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து அவர் கூட இருக்கிறது வந்து அவ்வளவு ஹாப்பியா இல்ல, அவர் வந்து எனக்கு தேவைன்றப்பதான் என்கிட்ட வராரு, இந்த மாதிரி அவர் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவா. அப்ப அவர் சொல்லுவா, ஐ வாண்ட் அ மீனிங்ஃபுல் செக்ஸ், இந்த மாதிரி அவர் வந்து அந்த அலெக்சா ஸ்பீக்கர் கிட்ட சொல்லுவா. அப்படி சொல்லல அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு நாள் வந்து அவ ஹஸ்பண்ட் எடுத்து அதை கேட்பான் எல்லாத்தையும். கேக்கலதான் அவனுக்கு புரியும், ஐயோ நம்ம ஒய்ஃப் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாளான்னு சொல்லி அவன் வந்து அவனோட ஈகோவை விட்டுட்டு தான் மனைவியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சு போமா.
இப்ப வந்து இந்த கதைக்களத்துல வந்து இந்த ஹே அம்முன்ற கதைக்களத்துல அந்த பெண்ணோட வழிய அவளோட சைக்காலஜிய ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதை ஏன் இப்படி அழகா காட்ட முடியும், ஏன் இவ்வளவு டெப்தா காட்ட முடியும்னா, அது டைரக்ட் பண்ணது ஒரு பெண் தான். ஒரு பெண்ணாலதான் ஒரு பெண்ணோட உணர்வுகளை கரெக்டா வெளிப்படுத்த முடியும். ஆணை விட பெண்ணோட உணர்வை பெண்ணு தான் வெளிப்படுத்த முடியும் ஒழுங்கா. அதனாலதான் நான் சொன்னேன் இது ரொம்ப அழகா அவங்க காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லி. இது இவ்வளவுதான் வந்து டைரக்டர் சைட்ல இவ்வளவுதான் இருக்காங்க பெண்கள். அதே சினிமோட்டோகிராபி சைடு வந்தீங்கன்னா ஒளிப்பதிவுலையும் பெண்கள் வந்து ரொம்ப இல்ல. பிஆர் விஜயலட்சுமின்றவங்க தான் முதல் பெண் ஒளிப்பதிவாளர். இவங்க வந்து சின்ன வீடு, என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. அடுத்து ஃபௌசியா பாத்திமா, இவங்க வந்து விசில், இவன் போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. பிரீதா ஜெயராம்ன்றவங்க கண்ணாமூச்சி ஏனடா, அபியும் நானும், வானம் கொட்டட்டும், உன் சமையலறையில் போன்ற படங்களுக்கு தான் ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. இதுல வந்து வானம் கொட்டட்டும் படம் இப்ப வந்து ரீசெண்டா வந்த படம். அந்த படத்துல வந்து டைட்டில கேட்டாதான் தெரியும், அது வந்து மழையை வந்து அவங்க இன்டைரக்டா வந்து சொல்றாங்க. அந்த படத்துல வந்து லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையும் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாவே வந்து ஊமை வெயில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மியூட்டட் டோன்ல, ஒரு மூடி டோன்லதான் இருக்கும். ஷேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டேஜ் ஷேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ளூ ஷேட், கிரீன் ஷேட், இந்த மாதிரியான ஷேட்லதான் அந்த படம் ஃபுல்லாவே இருக்கும். அதுல வந்து ஒரு ஷார்ட்ல வந்து மலை வந்து மேலேந்து பெய்யறத காமிச்சிருப்பாங்க. கேமரால மேலேந்து அப்படி கீழே மலை கொட்டுறத அழகா காமிச்சிருப்பாங்க. பெண்களால வந்து முடியாததுன்னு ஒன்னும் இல்லை, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க செய்வாங்க. நான் வந்து அதுக்கு ஆண்களோட பெரியவங்க தான் பெண்கள் அப்படி சொல்லலாம், ஆண்களுக்கு நிகரானவங்க பெண்கள். அதனால ஆண்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, அவங்களுக்கு எவ்வளவு வந்து நம்ம இந்த காட்சி ஊடகத்துறையில வேலை வாய்ப்பு தருவோமோ அதே அளவு பெண்களுக்கும் தரணும். எடிட்டிங் சைட்ல வந்தீங்கன்னா பெண்கள் வந்து இன்னும் எடிட்டிங் சைட்ல திரையுலகத்துல வரல, ஆனா டிவி இண்டஸ்ட்ரியில எடிட்டிங் சைட்ல பெண்கள் இருக்காங்க. அடுத்து சவுண்ட் இன்ஜினியரிங் சைட்ல பாத்தீங்கன்னா மீனா நாராயணன், இவங்க தான் வந்து முதல் சவுண்ட் இன்ஜினியர் தமிழ்ல. இவங்களோட படம் வந்து 1930 காலகட்டத்துல வந்திருக்கு. மடசாம்பிராணி, ஸ்ரீராமானுஜம் போன்ற படங்களுக்கு இவங்க வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னதான் சவுண்ட் இன்ஜினியரிங் சைட்ல வந்து பெண்கள் வந்து 1930 காலகட்டங்கள்லயே வந்திருந்தாலும், இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப வந்து இப்ப இருக்க சவுண்ட் இன்ஜினியர்கள் பெண்கள்ல யார் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஒரு பேர் கூட வரல. இந்த மீனா நாராயணன் பேர் மட்டும்தான் வந்துச்சு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இன்னும் வந்து பெண்கள் வந்து இந்த தொழில்நுட்ப துறையில இன்னும் பெண்கள் அவ்வளவு வரலன்னு. அதே மியூசிக் டைரக்டர் சைட் பாத்தீங்கன்னா பானுமதி, அவங்க வந்து இசையமைச்சிருக்காங்க. சக்கரபாணி இப்படியும் ஒரு பெண்ற படங்களுக்கு இவங்க வந்து இசையமைச்சிருக்காங்க. இவங்களும் அப்படிதான் ஆக்ட்ரஸா இருந்து அப்புறம் மியூசிக் டைரக்டரா ஆயிருக்காங்க. இவங்க வந்து என்னதான் ரெண்டு படம் தான் அவங்க பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏன் தெரியல அவங்க அந்த மியூசிக் டைரக்ட் பண்றதை விட்டுட்டாங்க. அடுத்து பவதாரணி, இவங்க இளையராஜா அவர்களுடைய மகள். இவங்க வந்து அமிர்தம், மாயநதி போன்ற படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. அடுத்து ரெஹானா, இவங்க வந்து மச்சி, காதலகின்ற போன்ற படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் வந்து உன்னை போல் ஒருவன்ற படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. அதுல உங்க தந்தை கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனா நடிச்சிருப்பாங்க. என்னதான் இவங்க எல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணிருந்தாலும் ஏனோ தெரியல ஒரு சில படங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்புகள் அவ்வளவு வரல. இப்ப வந்து நம்ம இது தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபுல்லாவே ஆணாதான் இருப்பாங்க. நம்ம பெண்கள் வந்து இந்த காட்சி ஊடகத்துறையில எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்தா நார்மல் ரேஷியோவே ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதுவும் வந்து இந்த தொழில்நுட்ப கலைஞர்களா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ரொம்ப குறைவா இருக்காங்க. இதுக்கு யார் காரணம்னு உங்களுக்குள்ளேயே ஒரு க்வெஸ்சனை ரைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இதுக்கு முதல் காரணம் பெற்றோர், இரண்டாவது காரணம் சமூகம். பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, பெண் குழந்தைகளா இருந்தா ஒரு பிஎஸ்சி படிக்க வைக்கணும், இல்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவங்களை மேற்படிப்பு படிக்க வச்சு அவங்களை ஒரு டீச்சர் ஆக்கணும், இல்ல ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லாட்டி எந்த வேலை வந்து காலையில போயிட்டு ஈவினிங் வருவாங்களோ அந்த மாதிரியான வேலையா இருக்கணும். ஏன்னா காலையில பெண் வந்து வீட்டை விட்டு உள்ள போனா சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டாதான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும், வெளி உலகத்துல வந்து பாதுகாப்பு இருக்காது பெண்களுக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால பாதி பேர் இந்த மாதிரி காட்சி தொடர்பில் இந்த காட்சி ஊடகத்துறையில வேலைக்கு போறேன்னு சொன்னா கூட பாதி பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சமூகத்துல என்ன குறை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்திலே இப்படி ஒரு பொய்யான பிம்பம் இருக்கு. காட்சி ஊடகத்துறையில ஆபத்து, காட்சி ஊடகத்துறையில பெண்களுக்கு வந்து ஃபுல்லா ஆபத்து தான் இருக்கு, அவங்களால வந்து கரெக்டா சர்வே பண்ண முடியாது. காட்சி ஊடகத்துறைக்குள்ள ஒரு பெண் போனா அவளோட கேரக்டர் கரெக்டா இருக்காது, அவங்க வந்து கெட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரியான ஒரு கருத்தை எல்லாம் நிலவி வருது. எல்லா துறையிலுமே ஆபத்து இருக்கு. ஐடி ஃபீல்ட்ல ஆபத்து இல்லையா, டீச்சிங் சைட்ல ஆபத்து இல்லையான்னு கேட்டா எல்லா துறையிலும் ஆபத்து இருக்கு.
ஆண்கள் இருக்கிறத பொறுத்துதாங்க. ஏன் காப்ப வந்து நீங்க சொல்றது என்ன காட்சி ஊடக துறையில ஆண்கள் எல்லாம் கெட்டவங்களா இருப்பாங்களா? அப்படி கிடையாது. எல்லா துறையிலும் கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தனி மனித ஒழுக்கமும் தனி மனித கட்டுப்பாடும் தைரியமும் இருந்தா போதும், எந்த துறையில வேணாலும் அவளால போய் சாதிக்க முடியும். அதுக்கான ஆண்களும் அவளுக்கு உறுதுணையா இருக்கணும். இப்ப இந்த காட்சி ஊடக துறையில தொழில்நுட்ப கலைஞரா பெரும்பாலும் ஆண்கள் தான் இருக்காங்க. இப்ப ஒரு பெண் போய் நான் போய் செய்யறேன் சாதிக்கிறேன்னா முடியாது. அந்த ஆண்களும் அவங்களை சப்போர்ட் பண்ணணும். நான் உள்ள வரேன்னா அவங்க வந்து என்ன வந்து சரி உள்ள வாங்கன்னு அவங்க வந்து என்னை அழைக்கணும். அழைச்சி அவங்க வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து என்ன வந்து சர்வே பண்ண விட்டாதான் அந்த இடத்துல என்னால சர்வே ஆக முடிஞ்சு என்னால சாதிக்க முடியும். அதனால பெண்களுக்கு எப்போதுமே ஆண்கள் வந்து துணையா இருக்கணும். நான் ஏன் வந்து காட்சி ஊடக துறையில தொழில்நுட்ப கலைஞர் வரணும், பெண்களா வரணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரா வரணும்னு சொல்றேன்னா, ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சமூக மாற்றத்துக்கு முக்கியமான ஃபேக்டரா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்சி ஊடகத்துறை. ஒரு சினிமா எடுத்துட்டீங்கன்னா அந்த சினிமாவை நீங்க பாக்குறீங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்குள்ள ஒரு ஒரு நாளாச்சு இருக்கும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆச்சு அந்த படத்தோட எஃபெக்ட் உங்களுக்குள்ள இருக்கும். இப்ப வந்து இந்த படங்கள் எல்லாம் பார்த்து நம்ம சமூக மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆண்களோட கருத்தா மட்டுமே கொண்டா அந்த மாற்றம் வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றமா இருக்காது. அதே அது அந்த இடத்துல பெண்களும் இருந்து அவங்க ஒரு படத்தை வந்து இயக்கி ஒளிப்பதிவு செய்து அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா பெண்களோட மனநிலை எப்படி இருக்கு, பெண்களோட பார்வை இந்த சமூகத்து மேல எப்படி இருக்கு, அவங்க எப்படி எல்லாம் இந்த சமூகம் மாறணும்னு நினைக்கிறாங்க, அப்படியான கருத்தெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி இருந்தா மட்டுமே ஆணும் பெண்ணோட ரெண்டு பேரோட கருத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த சமூக மாற்றம் நடைபெற்றால் மட்டுமே இது ஒரு ஆரோக்கியமான சமூக மாற்றமா இருக்கும். அதனால எப்போதுமே ஒரு பெண் வரா ஒரு துறையில புதுசா சாதிக்கணும்னு வரானா அதுக்கு ஆண்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து துணையா இருக்கணும். இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம சமூகத்திலையும் நம்ம பெற்றோர்கிட்டையும் இந்த காட்சி ஊடக துறையில் நடைபெற்றா மட்டுமே நம்மளோட சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்கும், பெண் விடுதலையும் அப்பதான் முழுமையா கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மெய்நிகர் சந்திப்பில் பேச வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் காட்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி என்று கூறி இந்த என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரியா. சினிமா துறையில் வந்து அன்றிலிருந்து இன்று வரை வந்து இளம் தலைமுறைகளாக இருந்தாலும் இப்ப எங்களை மாதிரி ஆட்களாக இருந்தாலும் இந்த இந்த சிக்கல்கள் தான் தொடர்ச்சியா நாங்க வந்து முன்வைத்திட்டே இருக்கோம். சினிமா துறையில் பெண் உணர்வுகளை பெண்களால் மட்டுமே அழகாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நல்ல அழகா பதிவு செய்தாங்க. நல்ல பேச்சு. ஒரு அடுத்த தலைமுறை வந்து எந்த மாதிரியான சமூகத்தின் மீதான எந்த மாதிரியான கருத்தை வந்து அவங்க மனசுல இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த இந்த சந்திப்புகளையே ஏற்பாடு செய்யப்படுகிறது. மிக்க நன்றி. நன்றி பிரியா, நல்லா பேசுனீங்க. தொடர் அடுத்து தேன்மொழி அவங்களை அறிமுகப்படுத்திடலாமா? ஜெயக்குமார் தொடர், தொடர் தேன்மொழி தொடர் அறிமுகப்படுத்தி அவங்க பேச வைக்கலாம். சரி, இப்போ தேன்மொழி தோழர் அவங்களை வந்து இப்ப அறிமுகம் செய்யலாம். அவங்க வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிற்பத்துறையில் கலை வரலாறு தொடர்பான முனைவர் பட்டம் பெற்றவங்க. துறவி நண்டு தினைப்புணம் என்கிற கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. நெற்குஞ்சம் பூணர்புரை என்கிற சிறுகதைகள் சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து அவங்க மணற்கேணி அந்த பதிப்பகத்திலேயே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட மொழிபெயர்ப்பு நூல்கள் மிக முக்கியமானது. கடந்து வரும் குரல், நீலவானை நெய்தல், கலை வரலாறு சில புதிய அணுகுமுறைகள், கல்வெட்டியல் அறிஞரோட கே வி ரமேஷ் அவங்களோட கட்டுரைகளை கூட அவங்க வந்து மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. கலை வரலாற்று ஆய்வாளர் வித்யா தெய்யாவின் பௌத்தம் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. அவங்களோட கட்டுரை வந்து புலப்படாத சுயம் என்கிற கட்டுரை தொகுப்பு. தேன்மொழி அவங்க வந்து நல்ல கலை வரலாற்று ஆய்வாளர் அவங்க. அப்போ கலை வரலாற்று நோக்கில் வந்து அவங்க காரைக்கால் அம்மையாரை பற்றியும் வரலாற்றில் சைவ நாயன்மார்கள் அந்த புடைப்புச் சிற்ப சித்தரிப்புகள், சிராவயல் தேனாட்சி அம்மன் கோவில் கலை வரலாற்று ஆய்வு குறித்து அவங்க வந்து நிறைய ஆய்வுகள் செய்திருக்காங்க. அவங்க தொகுப்புகள் வந்து பெண் வரலாற்றறிஞர்கள் குறித்த தொகுப்பு நூல் மிக முக்கியமானது. நேர்காணல் தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க, கேட்கப்படாத குரல்கள் குரல் என்று. அது வந்து 9 பெண் ஆளுமைகள் குறித்த அந்த நேர்காணல், அது கேட்கப்படாத குரல்கள் என்பது அந்த ஒட்டுமொத்தமா அந்த நேர்காணல் தொகுப்பை கூட நான் கூட வாசிச்சுட்டு ஒரு இதுல வந்து நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். மிக சிறப்பான தொகுப்பு அது. அதுல வந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன், அமெரிக்க எழுத்தாளர் சாமியா பசீர், எடிட்டர் சூசன் ஹாரிஸ், பாகிஸ்தானிய எழுத்தாளர்கள் செக்வா சர்வார், சோனியா கமால் போன்றவர்களை
அவங்களே நேர்காணல் செய்து அதை வந்து தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க. இது தமிழ் இலக்கிய சூழல்ல வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பா ஒரு மகத்தான செயலாக தான் நம்ம கருதணும். நிறைய இலக்கிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. 2018 ஆண்டிற்கான அந்த ஸ்பாரோ விருது, மும்பையில் வழங்கக்கூடிய ஸ்பாரோ விருது வாங்கியிருக்காங்க. இவங்களோட கதை, கவிதை, கட்டுரைகள்லாம் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆக்ஸ்போர்ட் பிரஸ் நிறுவனம் வெளியிட்ட தமிழ் ஆந்தாலஜி ஆஃப் தலித் ரைட்டிங்ல வந்து இதெல்லாம் வெளிவந்திருக்கு. கூணல் பிறை சிறுகதை தொகுப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தால 2016 சிறப்பான தொகுப்பாக பரிசுகள் வழங்கியிருக்காங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மகளிரியல் துறை இவருக்கு வந்து சிறந்த பெண் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிச்சிருக்கு. தேன்மொழி அவங்க எழுத்தாளர் தேன்மொழி அவங்க வந்து தஞ்சாவூரில் தடய அறிவியல் துறையில் அறிவியலாளராக 2009 வரை பணிபுரிஞ்சாங்க. இப்போ வந்து நெல்லையில் வணிக வரி துறையில் துணை ஆணையராக பணிபுரிந்து வருகிறாங்க. பணியின் ஊடாகவே இந்த இலக்கியத்தில் இயங்கி வர்றதுங்கிறது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இவங்களோட பிடித்த ஆளுமை யார் அப்படின்னு அவங்கள நேர்காணல்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு வாக்குரிமையை பெற்றுத்தந்து சொத்துரிமை அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியாததால் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் தனக்கு பிடித்த மிகப்பெரிய ஆளுமையாக அவங்க பதிவு செய்திருக்காங்க. அவங்களோட பிடித்த கவிதை லாக் பிரேவரோட மரத்தில் பறவைகள் பாட வேண்டும், பறவைகள் பாடாமல் இருப்பது நல்ல சகுனம் அல்ல அப்படிங்கிற கவிதையை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து தமிழ் இந்துல அந்த பெண் என்கிற பக்கத்துல இவங்களோட ஒரு கட்டுரை ஒண்ணு வந்திருக்கு. மிக முக்கியமான கட்டுரை அது. என்னை உணர வைத்த கொரோனாவிற்கு நன்றி என்கிற அந்த சமகாலத்துல ஒரு பெண் கொரோனாவில தனித்து விடப்படுகிற அல்லது தனித்து வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணோட மனநிலையை அவ்வளவு அழகா வந்து அந்த கட்டுரையில சித்தரிச்சிருக்காங்க. அந்த அவங்களோட அந்த கட்டுரையில ஒரு 2-3 வரிகளை நான் சொல்லிட்டு அவங்களை நான் வந்து பேச அழைக்கிறேன். ஒரு பெண்ணை சரியாக பதிலீடு செய்வதற்கு எந்த இயந்திரமும் இங்கே கண்டுபிடிக்கப்படவில்லை. வீட்டின் சில்லறை வேலைகளுக்காகத்தான் பெண் பெரிதும் தேடப்படுகிறாள். சில்லறை வேலைகள் சேர்ந்து என்னை மூழ்கடித்து விட்டன. நான் என்னை காதலிப்பதை மறந்து பல்லாண்டுகள் ஆகின்றன. எனக்கு வயது 40 மேல் ஆகிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறேன். வீட்டில் எல்லோரது தேவைகளையும் கையில் ஏந்தி நிற்கிறேன். அலுவலகம் வருமானம் கொடுக்கிறது. பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அந்த வேலையை நான் விழுந்து விழுந்து செய்வதை பார்த்து என்னை நானே பலமுறை பாராட்டி கொண்டிருக்கிறேன். நான் விழுந்த போதெல்லாம் தொலைந்து இருந்தது என் ஆளுமைதான் என்பது எனக்கு அப்போது உரைக்கவில்லை. எவ்வளவு ஓடினாலும் நான் என்னை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு மட்டும் செல்வதில்லை. ஏன் இப்படி என்று அந்த கட்டுரை தொகுப்பில் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்காங்க. சிறப்பு அழைப்பாளருக்கான எழுத்தாளர் தேன்மொழி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். வாங்க தேன்மொழி தோழர். தேன்மொழி தோழர் கேக்குதா? அகிலா கேக்குதா? கேக்குதுமா, கேக்குதுமா, பேசுங்க பேசுங்க தோழர். எல்லாருக்கும் வணக்கம். தொடக்கத்திலே ஒண்ணு சொல்லிடுறேன், ஒருவேளை கட் ஆயிடுச்சுனாக்க நான் போன்லயோ இல்ல திருப்பியோ இதை ரீகனெக்ட் பண்ணி வந்துடுறேன். கொஞ்சம் இல்லைன்னா போன் இருக்கா அதுல கூட நான் சரிம்மா. சரி சரி. ஆஹ், வா. கலை இலக்கிய பெருமன்ற நண்பர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தனித்தனியா சொல்லணும்னா மரியாதைக்குரிய தோழர் காமராஜ் இருக்காங்க, சங்கர்ராம் இருக்காங்கன்னு சொன்னாங்க சங்கரன் கோயில இருந்து, ராமச்சந்திரன் சார் இருந்திருப்பாங்க, இவங்களும் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் திராவிடராணி மேடம் இருக்காங்க, அவங்க எல்லார்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட தோழி இளஞ்சல் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் கடலூர், அவங்களுக்கும் வழக்கம் போலவே என்னை வந்து இந்த இலக்கிய உலகில் வழி நடத்தி அழைத்து செல்லக்கூடிய இன்னொரு தந்தையாக இருக்கக்கூடிய முனைவர் எழுத்தாளர் மணற்கேணி போதி தலித் போன்ற நூல்களின் ஆசிரியர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ என்னோட தலைப்புக்குள்ள இப்போ பெயர்லான் இருக்கேன். இன்னைக்கு புதிய களங்கள் என்னென்ன பெண்களுக்கு தேவையா இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த தலைப்பு எடுத்திருந்தேன். சரி, தொடர்ந்து நிறைய பேரு பெண்ணியம் இல்ல பெண்களுடைய நிலை தொடர்பா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிறோம். சரி, தற்போதைய தேவை என்னையா என்னவா இருக்கும் அப்படின்னு பேசலான்றதுதான் இந்த தலைப்பு. கிட்டத்தட்ட நானே கூட அதை தேடிதான் எடுத்துட்டு இருக்கேன், என்னெல்லாம் பார்க்கப்பட வேண்டி இருக்கு இன்னும் அப்படின்ற மாதிரி.
முதல்ல தொடங்கினோம்னா இந்த சமூகம் வந்து பல பண்பாட்டு கூறுகளை தன்னுள்ள அடக்கி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அது சமூகவியல்ல வந்து நல்லாவே சொல்வாங்க அது எப்படி இருக்குன்றது. இந்த பண்பாட்டு கூறுகள்ல பார்த்தோம்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆண் பெண் இணை இணை அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தோம்னாக்கா சமூகவியல் ஆய்வுப்படி பார்த்தோம்னா எதிரிணைன்னு சொல்றாங்க. இந்த பண்பாட்டுக்குள்ள சமூகத்துக்குள்ள நிறைய எதிரிணைகள் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து மேல் கீழ் வலது இடது ஆண் பெண் அதுலதான் எதிரிணைகிறாங்க. சிவன் சக்தி நல்லது கெட்டது கிழக்கு மேற்கு இப்படியான இங்க இருக்க இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு எதிரிணைகளா அதாவது பைனரி ஆப்போசிஷன் அப்படின்ற அதுக்குள்ள வச்சுதான் இத பாக்குறாங்க அவங்க. அதுக்குள்ளதான் நம்ம ஆண் பெண் அதையும் பார்க்க வேண்டி இருக்குது. இதுல சிறப்பா சொல்லணும்னா பக்தவச்சல பாரதி வந்து உணவு கூட அப்படி பாக்குறாங்க பைனரி ஆப்போசிஷனா சைவம் அசைவம் இயல்பான உணவு விருந்துணவு இப்படியா பல மாறி கட்டை அதாவது சாப்பிடக்கூடிய உணவு குடிக்கக்கூடிய இப்படியா திரவ உணவு திட உணவு இப்படியாக உணவுல கூட பார்த்திருக்காங்க. அப்ப நம்ம வந்து இணை இணை அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல நம்ம எதிரிணை தான் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதுல இருந்துதான் என்னோட உரைய தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது கிட்டத்தட்ட உண்மைதான் கூட. அதாவது ஒரு இப்ப நம்ம ஆணுக்கு சமமா உயரணும் இல்ல ஆணை போல உயரணும் அப்படிலாம் சொல்லும் போது நாம வந்து ஒத்த தன்மையுடையவங்க கிடையாது. இந்த ஹோமோஜினியஸ் அவங்கதான் வந்து போட்டிட்டா அது சரியான போட்டின்னு சொல்றது. ஒரு ஆணும் ஆணும் போட்டிட்டு அது சரியான போட்டி, ஒரு பெண்ணும் பெண்ணும் போட்டிட்டு சரியான போட்டி. ஆனா ஒரு ஆணோட பெண்ணோட ஒப்பிடுறதுங்கிறது வந்து அந்த ஒப்பீடு சரியா? ஆனா சமூகத்தில் இருக்கிறோம் இணைந்து வாழ பழகப்பட்டிருக்கிறோம். மற்றபடி பார்த்தோம்னாக்கா ஆணோட தன்மைகளும் அவங்களோட உடலியல் கூறுகளும் இப்படியானது வேறையா தான் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா பெண்களோடது வந்து அது ஒரு புறம் வேறதான் இருக்குது. இந்த சூழல்ல வந்து நம்ம ஒரு ஒப்பீடு இணை அப்படின்ற அந்த கருத்தாக்கங்களை பேசும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமூகம் என்னைக்காவது தாய் வழி சமூகமா தந்தை வழி சமூகமா இப்படி எல்லாம் அடையாளம் காணப்பட்ட இந்த சமூகம் என்னைக்காவது வந்து சம சமூகமா இதுவரையிலும் கிட்டத்தட்ட 5000 நூற்றாண்டுகள் சொல்றாங்க சிலர் எல்லாம், 2000 நூற்றாண்டுகள் இப்படி எல்லாம் தொல்லியல் ஆய்வுகள் வந்து நமக்கு நிறைய முடிவுகளை கொடுக்குது. அதுல பார்த்தோம்னாக்கா இந்த என்னைக்காவது வந்து ஆணும் பெண்ணும் இணைந்த சமூகமா இருக்கா அப்படின்னா இல்ல. தொடர்ந்து நம்ம வந்து தாய் வழி சமூகத்தை அடையாளம் காண்றோம், தந்தை வழி சமூகத்தை அடையாளம் காண்றோம். அப்ப தொடக்கத்துல பார்த்தோம்னா வேட்டை சமூகம் அப்படின்னு சொல்லும் போது வேட்டை சமூகம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேட்டை சமூகம் வந்து தாய் வழி சமூகம். அதுக்கு வந்து பல நிலைகள் அழைக்கிறாங்க, தொல்குடிகள், பழங்குடி சமூகம், புராதன சமூகம், இப்படிலாம் நிறைய சமூகம் சொல்லுவாங்க. அந்த வேட்டை சமூகத்தோட பேரை தான் அப்படி பல இதாக சொல்லுவாங்க. அது தாய் வழி சமூகமாக தான் அடையாளப்படுத்துறாங்க. சரி, அப்புறம் அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச வகையில வந்தோம்னா சங்ககாலம் வந்துடுறோம். அதுக்கு இடையிலேயே கூட அந்த வரலாற்று காலகட்டம் அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி அந்த வரலாற்று தொடக்க காலங்கள்ல வந்து இன்னைக்குதான் இந்த கீழடி ஆய்வுகள் புரிந்தல் ஆய்வுகள் எல்லாம் நம்ம அந்த வரலாற்றோட தொடக்க காலகட்டத்துல தான் பொருத்தி பார்க்கலாம் தொல்லியல் அடிப்படையில. அப்ப அங்க பார்க்கும்போது கூட நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், ராஜன் சாரோட அந்த தொகுப்புல வந்து அவரோட ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம் அந்த புக்ல எல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா அவங்க அந்த பாணி ஓடுகள் எல்லாம் வரிசைப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய பெயர்களை வந்து வரிசைப்படுத்தி தொகுத்துருக்காங்க. அதுல பெண் பெயர்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றால அடையாளம் காணப்படக்கூடிய அந்த தொடக்க காலத்திலையும் பெயர்களை தொகுத்தாக்கா அது ஆண் பெயர்களை தொகுத்ததுல அதுல பெண் பெயர்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமூக சங்க காலம் வந்துருது. சங்க காலம் வந்து நம்ம பேசி பேசி பல்வேறு விதங்கள்ல சங்க காலங்களை நம்ம கூறு போட்டு ஆராய்ந்திருக்கிறோம். எல்லாருமே எழுத்தாளர்களா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், எல்லாருமே நிறைய பேசப்பட்ட விஷயமா சங்க காலம். சங்க காலத்துல இப்போ என்னமா இருந்தது, அங்கேயாவது ஏதாவது இருந்தாங்களா அப்படின்னாக்கா நம்ம சங்க இலக்கியங்களை வச்சு இன்னைக்கு கூட மணற்கேணி வழியா ஒரு கூட்டம் நடத்துவோம், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். அந்த சமூகவியல் ஆய்வாளர் ஒருத்தான் பேசினாங்க, விமலா அண்ணாதுரை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா சங்ககால சமூகம் வந்து தாய் வழி சமூகம் தான், ஏன்னா சங்ககால பாடல்களுக்குள்ள நீங்க எங்கேயுமே தந்தைய காணவே இல்லை, அப்பாவை தேடிட்டே தான் இருக்கும். சங்க காலத்துல தோழி இருக்காங்க, தலைவி இருக்காங்க, செவிலித்தாய் இருக்காங்க, நற்றாய் இருக்கிறாங்க, மானன் கூட இருக்கான், தோழ தலைவன் இருக்கான், அந்த அப்பான்ற ஒரு
பாத்திரம் அங்க வந்து விடுபட்ட பாத்திரமா இருக்குது. அப்போ சங்ககால சமூகம்ங்கிறத வந்து நம்ம தந்தை தாய் வழி சமூகம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை அவங்களோட கருத்தா வச்சாங்க. இன்னும் சொல்லணும்னா அங்க வந்து இந்த கொற்றவை வழிபாடு எல்லாம் இருந்திருக்கு. அது வந்து ஒரு விடுதலை பெற்ற பெண்ணிய மரபாதான் கொற்றவை வழிபாட நம்ம பார்க்கலாம். அதுல கூட இன்னும் சொல்றாங்க சிலம்பு செல்வராஜ் எல்லாம் பேய் மகளிர் எல்லாம் போயிருந்தாங்க. பேய் மகளிர்ங்கிறவங்க பிணம் தின்னக்கூடியவங்களா இருந்தாங்க, சுடுகாட்டுல எல்லாம் வாழ்ந்தாங்க, மந்திர செயல்பாடுகளை வந்து மேற்கொண்டாங்க, ஒரு சமூகத்தில் அச்சம் தரக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு விடுதலை பெற்ற நிலையாதான் குற்றவை வழிபாட பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்புறம் நம்ம அப்படியே அடுத்த கட்டம் வந்தோம்னாக்கா ஒரு 6ஆம் நூற்றாண்டுல இப்ப களப்பிரர்களுக்கு 2 காலம்லாம் பேசினாங்க. அந்த காலங்களை விட்டுட்டு தொடர்ந்து வந்தோம்னாக்கா ஒரு 6ஆம் நூற்றாண்டுல நம்ம காரைக்கால் அம்மையார் போன்ற முதல் கழக குரல்களை வந்து கேட்க முடியுது. நான் தொடர்ந்து அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நிறைய கூட்டங்கள்ல. என்னோட ஆய்வும் அவங்களோட காரைக்கால் அம்மையார் பத்தின ஆய்வுகள் தான் என்னோடது. இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க பல்வேறு விதங்கள்ல தன்னை ஒரு ஆளுமையாகவும் முதல் குரலாகவும் அதாவது பக்தி நோக்கில நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அவங்க இருந்த சமூகம் அப்ப வந்து தாய் வழி அப்படின்னா அப்படி இல்லை, அவங்களும் தன்னை சமூகத்திலிருந்து விடுவித்து கொண்டு ஒரு விடுதலை பெற்ற அவங்களாதான் அந்த எலும்புடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கும் கூட அவங்க தன்னை எல்லாத்திலிருந்தும் விடுவித்து கொண்டு ஒரு சுடுகாட்டு இறையை நோக்கி தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவங்களா அப்படிதான் இருக்காங்க. அதனால அங்க பெண்கள் வந்து சுதந்திரம் பெற்றவங்களா தாய் வழி சமூகமா இருந்திருப்பாங்க அப்படின்னு 6ஆம் நூற்றாண்டு கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னாக்க சங்க காலத்திலே இன்னும் சொன்னா கூட இந்த பரத்தமை நிறைய இருந்தது நம்ம எல்லாருமே நமக்கு தெரியும். புலவர்கள் ஒரு 40 பேர் 50 பேரை பத்தி சொன்னா கூட 30-40 பேரை சொன்னா கூட பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. அதே சமூகத்துல பரத்தமை நிலவுதுன்னு பாக்குது. அது வந்து ஒரு பெண்களை ஒரு 2ஆம் நிலையில கொண்ட ஒரு நிலையிலதான் இந்த பரத்தமையை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அப்புறம் விரலியர்னு ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்க சங்க சமூகத்துல, நம்மளால இலக்கியங்கள் வழியா அடையாளம் காணக்கூடிய பெண்களா விரலியர் கூட இருக்காங்க. பாணர்களோட துணையா இருக்கிறவங்க தான் விரலியர். அவங்களும் பல்வேறு செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா பாணர்கள் பத்தி சொல்லும் போது பக்தவச்சல பாரதி என்ன சொல்றாங்கன்னா திணைக்குடிகளை இணைத்ததுல அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதாவது குறிஞ்சியா இருக்கட்டும் முல்லை மருதம் இங்க இருந்துட்டு ஓ இவங்கதான் ஒரு திணையில இருந்து இன்னொரு திணைக்கு போகக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க போகும்போது இங்க இருந்த அந்த பண்பாட்டையும் சுமந்து சென்று அடுத்த இடங்களுக்கு அடுத்த குடிகளுக்கும் கொண்டு போனாங்க. அப்ப இந்த திணைக்குடி கலப்பு பின்னாடியில சோழ அரசு சேர அப்படி வர்றது அடுத்து ஒற்றை அரசா மாறுறதுல எல்லாம் தொடக்கமா பாணர்கள் இருந்தாங்க. இந்த பாணர்களுடைய விரலியர்களும் செயல்பட்டாங்க. அப்புறம் இதை தாண்டி அவங்களுக்கு நிறைய செயல்பாடுகள் சொல்றாங்க. போர்க்களத்துக்கு போயிட்டு விரலியர்கள் வந்து அந்த புண்பட்ட வீரர்களுக்கு மருத்துவம் பாக்குறது, அப்புறம் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற வகையில பாடல்கள் பாடுறது, அவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி வச்சுக்கிறது, இப்படியான நிறைய அவங்களோட செயல்பாடுகள் சொல்றாங்க. அப்போ அதுல பார்த்தோம்னா விரலியர்கள்ங்கிறது நமக்கு தெரியும், கண்டிப்பாவே அவங்க ஒரு கீழே தான் வச்சு பாக்குறோம். இப்ப அதெல்லாம் வச்சு நம்ம சங்க காலத்து ஒரு தாய் வழி சமூகமா அடையாளம் காண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்புறம் ஆண்ட பக்தி இலக்கியம் வந்தோம்னா ஆண்டாள் மீரா இப்படி வந்துட்டு இருப்பாங்க. பெரிய புராணம் வந்தது, அதுல சில பெண்கள் எல்லாம் காட்டினாங்க. அங்கேயும் பெரிய புராணத்திலயும் பார்த்தோம்னா திரும்பியும் பெண்கள் வந்து ஒன்னும் உயர்வா காட்டப்பட்ட பெண்கள் இல்ல. மங்கையர்கரசி காரைக்கால் அம்மையார் இவங்களை வந்து காட்டும் போது ஒன்னும் அதான் காரைக்கால் அம்மையார் மட்டும் ஒரு ஆளுமையா இருந்தா கூட அவங்க தன்னை விடுவிச்சு கொண்டவங்களாதான் இருந்தாங்க. அப்புறம் நம்ம சோழர்களை எடுத்தோம்னா கூட ஒரு ஆளக்கூடிய ஏன்னா அரசர்களை இயக்கக்கூடிய பெண்கள் இருந்திருக்காங்க. செம்பியன் மாதேவிலாம் கிட்டத்தட்ட ஒரு 6 அரசர்களோட பின்னணியில இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப பாராட்டக்கூடிய நம்மளோட புகழா விளங்கக்கூடிய ராஜராஜ சோழனோட அந்த கலை செயல்பாடுகளுக்கு வந்து பின்னூட்டமா இருந்திருக்கிறது வந்து செம்பியன் மாதேவி தான் சொல்றாங்க. அவங்க ஆனா ஒரு அரச பொறுப்போ ஆட்சி பொறுப்புலயோ இருந்ததுல அதெல்லாம் நம்ம தாய் வழி சமூகம்னு சொல்ல முடியாது. இப்படியான பின்புலம் தான் அப்புறம் நமக்கு சுதந்திர போராட்ட அரசியல் எல்லாம் ஒரு சில பெண்களை நம்ம வேலை நாச்சியார் மங்கம்மா இவங்களெல்லாம் நம்ம வந்து அடையாளம் காணலாம். ஆனா சமூகத்தை வந்து நம்ம அவங்கள வச்சு எடை போடக்கூடிய சமூகமா இல்ல. அப்ப இந்த தாய் வழி சமூகம் அப்படின்னா இருந்த ஒரு காலகட்டம் போய் தந்தை வழி சமூகமா இருந்தா இதை விட என்ன கேள்வினா எப்ப ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு சமூகம் இந்த வரலாற்று காலகட்டத்துல எப்பயுமே நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா பெண் என்னைக்கு உயர்த்தப்பட்ட நிலையிலயோ இல்ல ஆணோட சம நிலையிலயோ இருக்கிறாங்களோ அன்னைக்குதான் அது வந்து சமத்துவ சமூகமா இருந்திருக்கும். அப்படியான ஒரு சமூகத்தை நம்ம வரலாற்றுல வந்து
தேடி அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒரு சின்ன உளவியல் ஆய்வு ஒன்னு பார்த்தோம்னாக்க, சங்க காலம் இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடியது, சங்க காலத்துல ஏர்த்தழுவுதல் அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இவரு கூட நாட்டார் வழக்காட்டியில ராமநாதன் சார் சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு இல்லது சல்லிக்கட்டு, சல்லி வேர்னு சொல்லக்கூடிய அந்த சல்லி வேர்களை கொண்டு கட்டப்படுறதுனால அது பேர் சல்லிக்கட்டு. பின்னாடியே அந்த ஜா சேர்த்து வட ஜல்லிக்கட்டா மாத்திட்டோம், அது வந்து சல்லிக்கட்டு. நமக்கு அழகான தமிழ் சொல்லி இருக்கு ஏர்த்தழுவுதல்னு சொல்லிட்டோம். இந்த ஏர்த்தழுவுதலோட ஒரு உளவியலை பார்க்கும்போது, ஆணும் பெண்ணும் இருந்த சமூகத்துல பெண் இயல்பாவே இருந்திருக்கா. இந்த ஆண் வந்து தனக்கு ஒரு கூடுதலான இயல்புல இருந்து ஒரு கூடுதலான ஒரு பண்பை சூடிக்கொள்ள விரும்புற மாதிரியும், விரும்ப வேண்டிய தேவை இருக்கிற மாதிரியும் இவன் வந்து இந்த ஜல்லிக்கட்டுல வந்து ஏர்த்தழுவுதல்ல ஈடுபட வேண்டியிருக்கு. ஒரு வீரத்தை நிரூபிக்க சமூகத்தின் முன்னாடி அவன் தன் ஒரு யதார்த்த ஆணை காட்டுவதை விட ஒரு வீரமிக்க ஆணை, எதுக்கு வீரமிக்க ஆணை காட்டணும்னா ஒரு பெண்ணை மணந்து கொள்வது அது முக்கியமா இருக்கு. அவனோட வீரத்தோட பின்னணி என்னன்னா ஒரு பெண்ணை மணந்து கொள்றது. அப்போ ஒரு சாதாரண யதார்த்த பெண்ணை யதார்த்த ஆண் வந்து மணந்து கொள்வதை தாண்டி இவனுக்கு ஒரு கல்லு தூக்குனாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏர் தழுவி வெற்றி கண்டாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ அந்த பெண்ணை அப்படின்னும் போது, அந்த பெண் ஒரு உயரிடத்தில் வைத்து பார்க்கப்பட்டாளா? அதுக்காக தான் இவன் போராடி தன்னை ஒரு வீரனா நிரூபிச்சு அப்புறமா அந்த பெண்ணை மணக்க வேண்டிய சூழல் இருக்குன்னா, அந்த பெண் எந்த இடத்துல இருந்தா ஏ அப்படின்ற ஒரு உளவியல் ஒரு ஆய்வு பார்வை வந்து அதுக்கு வந்து முடிவு சொல்றது இல்ல, ஒரு உளவியல் ஆய்வு பார்வையை நான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். இப்போ இப்படியான இந்த சமூகங்களை நம்ம ஒரு மாதிரி அடையாளம் கொண்டோம். இதுல என்னைய பொறுத்த அளவுல எங்கேயுமே நான் சமத்துவ சமுதாயத்தை காணல. ஒரு 2000-3000 கிடைத்த இலக்கிய கல்வெட்டு மற்றும் கலை வரலாற்று ஆய்வுகள் வழியா அப்படியான ஒரு சமூகம் வந்து நம்ம கிட்ட இருந்ததா தெரியல. அப்போ இங்க என்ன இருக்குன்னா, ஆண் உயர்வு பெண் தாழ்வு இப்படியான ஒரு மனநிலை வந்து தொடக்கத்துல இருந்தே இருந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு பின்னணியில என்ன நிறுவனங்கள் இந்த மனநிலையை வளர்த்து எடுத்திருக்கும் அப்படின்னா, நமக்கு நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம இருக்கக்கூடிய வீடு, வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பம். அப்புறம் அடுத்த நிறுவனமா பார்த்தோம்னா சமூகம். அப்புறம் சிறு சிறு நிறுவனங்கள்லாம் பள்ளிகள், இப்படி எங்கெல்லாம் ஆண் பெண் இணையக்கூடிய இல்ல மக்கள் கூடக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே அந்த நிறுவனங்கள் தான். இந்த நிறுவன செயல்பாடுகளும் இந்த குடும்பம்ங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய பண்பாடு பழக்க வழக்கங்கள் தான் வந்து ஒரு ஆணிய உயர்நிலையையும் பெண்ணிய தாழ்நிலையையும் கொண்டு வரதா இருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, மணற்கேணியில பள்ளிகளில் பாகுபாடுன்னு ஒரு புத்தகம் போட்டாங்க. அதுல பார்த்தோம்னா பள்ளியில வந்து எவ்வளவு நுணுக்கமா பாகுபாடுகள் வந்து நடைபெறுதுன்னு நமக்கு தெரிய வரும். அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுற விளையாட்டுகள் என்ன, அந்த உட்கார வைக்கிற அந்த வரிசையில ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்படுற இடம், அப்புறம் அங்க ஏதாவது பள்ளியில விழாக்கள்லாம் நடக்கும்போது ரிசப்ஷன்ல நிக்க வர்ற இவங்க பிரியா கூட ரொம்ப அழகா, பிரியாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள், அவங்க அந்த விஷயங்களை சொன்னாங்க காட்சித்துறையில சொல்லும்போது. அது மாதிரி ரிசப்ஷன்ல பெண்களை நிப்பாட்டுறது, ஒரு ஆணை வந்து பொதுவாகவே நம்ம ரிசப்ஷன் அந்த வரவேற்பு எல்லாம் பாக்குறது இல்ல, ஆண்களும் பெண்களை நிற்பேன். அப்புறம் பெண்களுக்கான தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விளையாட்டுகள் வந்து உடல் கருதி மென்மை அப்படின்னு சொன்னா கூட அவங்களால முடியாது அப்படின்னு ஒண்ணு நிரூபிக்கலையே. உடலியல் கூறுகள் வந்து ஒரு விளையாட்டுகளை ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை வந்து பெண்கள் பண்ண முடியாது அப்படின்னு நிரூபிக்கலையே. ஏன்னா வரலாற்றுல ஒரு கதை உண்டு இல்ல, காளி வந்து சிவனுக்கும் காளிக்கும் போட்டி நடக்கும்போது சிவன் காலை ஊர்த்துவ தாண்டவ வடிவத்துல கால் மேல தூக்கிட்டாரு, காளியால வந்து தூக்க முடியல அப்படின்னும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க காளி நாணத்தால் தூக்கவில்லை. காளி நாணத்தெல்லாம் விட்டவங்கதான், அவங்கதான் ஒரு சுதந்திர வெளிப்பாடுல அந்த உருவம், அவங்க கேக்குறதே நவகண்ட வழிபாடுல தானே, அவங்க ஒரு போருக்கு போற வீரன் தன் தலையை அறுத்து பலி கொடுக்கணும், வெற்றி பெற்றா பலி கொடுக்கணும், அப்படி ஒரு சுதந்திர பெண், அப்படியான ஒரு படைப்பு தான் அந்த காளிங்கிறது. அவங்களுக்கு போய் நாணமா இருந்ததுனால அந்த கால் உயர்த்தப்படலை அப்படின்னு ஒரு இது. அப்புறம் சொல்லுவாங்க இல்ல இல்ல பெண் உடல் கூறுல அந்த காலை உயர்த்தி மேல கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த கதை திருவாலங்காட்டுல நடந்த அந்த தலபுராணமா சொல்லப்படுறது, தில்லையோட தொடர்பு படுத்தப்படுற அந்த புராண கதையில வந்து காளியால நடனம் விட முடியும், அவங்க சிறப்பாகவே நடனம் ஆடினாங்க. பின்னாடி வந்த சிற்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் சிற்பம், காலை உயர்த்தி தூக்கக்கூடிய பெண் சிற்பங்கள்லாம் பதிவு பண்ணப்படுது. அப்ப என்னன்னா பெண்ணால உயர்த்த முடியாது அப்படின்னு இல்லை, இன்னைக்கு எத்தனையோ நடன கலைகள்லாம் அந்த போஸ்ட்ல செய்யப்படுது. அது மாதிரி வைக்கப்பட்டதுதான் இங்க பெண்களுக்கு இந்த விளையாட்டுகளை ஒதுக்குற விஷயங்களும்
இதுதான் பெண்களுக்கான விளையாட்டு. அப்ப அம்மானை பொண்ணுஞ்சல் ஆடின மாதிரி இன்னமும் பள்ளிகள்ல வந்து பெண்களுக்கு ஒதுக்கப்படுற விளையாட்டு, ஆண்களுக்கு ஒதுக்கு, இப்படியான அந்த நுணுக்கமான அப்புறம் ஜாதிய பொருளாதார இன்னும் நிறத்த அடிப்படையில இப்படி எல்லாம் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடங்கள்ல அந்த குழந்தைகள் வந்து அந்த பாகுபாட்டை சந்திக்கிற அந்த கொடூரத்தை வந்து அந்த புத்தகம் வந்து விளக்கும். அப்ப அங்க ஆணுக்கான ஒரு உயர் மனநிலை வளர்ந்துட்டே இருக்குது. அடுத்து சமூகம், சமூகத்துல வந்து இவரை வந்து நிமிர்ந்த தொல்காப்பியர்ல ஆரம்பிச்சது அந்த நிமிர்ந்த நன்னடை, பாரதி பாரதிதாசன் போன்றவங்க எல்லாம் அதை எதிர்த்தாங்க. தேவையில்லை, நாய்க்கு வேண்டிய குணம் எதுக்கு பொண்ணுக்கு வேணும் அப்படிலாம் சொன்னா கூட ஒரு நிமிர்ந்த நன்னடையோடு நீர்கொண்ட பார்வையோடு போகக்கூடிய ஒரு அணுக்கமான பெண்ணுக்கு அணுக்கமான ஒரு சமூகமாக இது வந்து இருக்கா அப்படின்னா இல்லைங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய நீங்க வந்து சொல்லலாம். நான் சொல்லுவேன், பத்திரிகைகள் எங்க திரும்பினாலும் எத்தனை பெயர்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படியான ஒரு சமூகமா இல்லை அப்படின்றது ஒரு அந்த பொது வெளி ஆணுக்கானதாக மட்டுமே இருக்குது. இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொது வெளி, உருவாக்கப்பட்டிருக்க பொது வெளி வந்து ஆண் வந்து தன்னோட உழவக்கூடியதாக இயங்கு இடமாக ஆணுக்கு இருக்கிறது, பெண் வந்து அங்க பாதுகாக்கப்பட்டவர்களால் தான் உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த பொதுவெளி வந்து. எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சிகள் எல்லாம் வந்தா கூட இன்னும் பெண்ணுக்கு வந்து பொதுவெளி வந்து எப்பயுமே அவ கற்பை பறிக்கக்கூடியதாகவும் உயிரை பறிக்கக்கூடியதாகவும் உடலை தீயிட்டு கொளுத்தக்கூடிய ஒரு வெளியாதான் வந்து இந்த பொதுவெளி இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள மட்டும் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா இல்ல, இப்ப இந்த கொரோனா காலத்துல வந்து நிறைய வன்முறைகள் வந்து பெண்கள் மேல ஏவப்பட்டு அதுக்காக ஒரு போன் நம்பர் எல்லாம் கூட நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தோம், நீங்க ஏதாவது வன்முறை வந்தா பெண்கள் போன் பண்ணுங்கன்ட்டு. இது ஒரு புறம். அப்புறம் வந்து நிறைய பெண்கள் வந்து வெளியில வன்புணர்வு காலானதை விட குடும்பத்துக்குள்ள ஆளாகிறதே நிறைய இருக்கு, வெளில சொல்ல முடியாது. பெண்களுக்கு வந்து இந்த ஒரு பூமியே பாதுகாப்பற்ற எப்பயுமே தகச்சிட்டு இருக்கிற நிலையிலதான் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. அப்ப அது ஆணை மட்டுமே வந்து உயர்த்தி கூடியதாகவும் அது பாதுகாப்புடைய பெண்ணை எப்பயுமே இரண்டாம் இடத்துல நீ மறைந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலதான் சமூகம் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்ணை வந்து வழிவு. வீடுகள்ல குடும்பங்கள்ல எல்லாம் நம்ம பார்ப்போம், அதாவது இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, தொடப்பு கட்டையில எதுக்குடா நீ எடுத்து விளக்குமத்தை கூட்டுற, எதுக்கு ஆம்பளைப்புல கிச்சனுக்கு வர்ற, அடுப்படிக்கு வர்ற நீ, இப்போ இப்படியே சொல்லி சொல்லி, அதாவது என்ன படித்த பெற்றோர்களா இருந்தாலும் என்ன இருந்தாலுமே இந்த ஒரு அவங்களோட இயல்புலயே பல வருஷங்களா மரபு ரீதியா அது கடத்தப்பட்டே வந்துருச்சு அந்த குணங்கள் வந்து. ஒரு என்னதான் ஒரு படித்த அம்மாவா இருந்தா கூட படித்த அப்பா இருந்தா கூட அந்த ஆணையும் பெண்ணையும் கையாளுவதில் நம்மள அறியாமலே ஒரு கோர்ஸ் எந்த கோர்ஸ் சேரணும் அப்படின்ட்டு சொல்றதுல இருந்தே அவங்க தன்னை அறியாமலேயே அந்த தேர்வுகளை வந்து செய்யறாங்க. அதுல வந்து ஒரு விழிப்புணர்வோட செஞ்சாதான் கரெக்டா ரெண்டு பேருக்கும் சமமா செய்யறோம் அப்படின்றது. அப்படி இல்லாம வந்து ஒரு பொது மரபுல இருந்து பொது புத்தியில இருந்து பெண்ணுக்கு இந்தந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படியான ஒரு தேர்வுகள் தான் குடும்பங்கள். இந்த குடும்பங்கள்ல நடக்கிறத நம்ம எளிதா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து கழுத்தறுத்து ஒரு பையன் கொலை பண்றான், ஆசிபா தூக்கிட்டு போறதுல ஒரு ஆறேழு ஆண்கள், இவங்க எல்லாம் குடும்பத்தில இருந்து வந்தவங்க தானே. இவங்க தனியா காட்டுக்குள்ள வாழ்ந்து திடீர்னு போய் பெண்களை போய் அவங்க உடலை சூறையாடல இல்ல, இவங்க அவங்க உயிரை பறிக்கல இல்ல, இவங்க எல்லாம் குடும்பத்துக்குள்ள இருந்த. அப்போ குடும்பம் வந்து என்ன மாதிரி அமைப்பா இருக்கு, இந்த மாதிரி ஒரு மனிதர்களை உருவாக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இது மாதிரி நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு பின்புலத்துல குடும்பம் என்பது வந்து ரொம்ப முக்கிய பங்களிப்பை செய்யக்கூடியதா இருக்கு. தெரியுதா மேடம்? தெரியுது மேடம், பேசுங்க தொடர். சரி சரி. அப்போ அந்த குடும்பத்தில இருந்து வரக்கூடியவர்கள் தான் வன்முறையாளர்கள், அந்த ஒரு சமூகத்தோட சிறு கூறு தான் நம்ம குடும்பம் சொல்லுவோம். ஆனா அங்கிருந்துதான் இந்த சமூகத்தினோட எதிர்நிலை மனிதர்கள் வந்து புற்றீசல் மாதிரி இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு கட்டுரை எழுதி அப்ப சொன்னேன், எந்த ஆணையுமே நம்ப முடியல, எல்லா ஆண்களையும் சக சமூகத்தின் ஒரு சக மனிதனா இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையுமே வயது வித்தியாசம் இல்லாம சந்தேகப்படுறோம். எல்லாரோட முகங்கள்லயுமே குற்றவாளியின் முகம் தான் பிரதிபலிக்குது. அதாவது ஒரு பெண்ணை நம்பி ஒரு சிறுமியை நம்பி விட்டுட்டு போறதுக்கோ ஒரு பெண்ணை நம்பி ஒரு சமூகமா இல்ல, இது ரொம்ப அசிங்கமான விஷயம். சக ஆணையோ சக மனிதனையோ எப்பயுமே சந்தேகத்தோட தான் இன்னைக்கு எந்த பெண்கள் பார்க்கல,
எந்த ஒரு குழந்தைக்கு நம்ம எதை சொல்லி கொடுக்கல, தனியா இருந்தா மாமா இருந்தா போகாத அப்படியான ஒரு ஒரு அசிங்கமான ஒரு சூழல் இருக்கு. சக ஆண்ல எப்பயுமே குற்றவாளியோட முகத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இதெல்லாம் கொண்டுட்டு போனது வந்து இந்த குடும்பத்துக்குள்ள இருந்து வரு. இங்கிருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணை மதிக்காத, பெண்ணோட ஆளுமைய அங்கீகரிக்காத, பெண் வந்து வெறும் உடல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது ஒரு போகம் தான், உனக்கு இனவிருத்திக்கான ஒரு விஷயம்தான், இதை தவிர அந்த உடல் மேல எந்த ஆளுமையோ அறிவோ இல்லை, இப்படியான ஒரு மனநிலையில் வளர்க்கப்படக்கூடிய அந்த ஆண்கள் தான் இன்னைக்கு வந்து குற்றவாளிகளா நிக்கிறாங்க. அது ரவிக்குமார் சார் கூட சொல்லுவாங்க, கலாச்சார குற்றவாளிகள் அவங்களெல்லாம் அப்படின்னு அந்த வார்த்தையில அடையாளப்படுத்துவாங்க. இவங்கதான் இன்னைக்கு இந்த நிகழ்த்தக்கூடிய வன்முறைகளுக்கு வந்து பின்னாடி, இவங்கதான் இவங்களா இவங்களோட குடும்பம் தான் பின்னாடி இருக்கு. இதுல நம்ம எல்லாருமே பொறுப்பு, ஒரு சமூகம்ன்ற வகையில பொறுப்பேற்றுக்க வேண்டிய நம்மளுக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. இந்த நடக்கிற விஷயங்கள்ல அதுல குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமான பங்கு இருக்கு. சமூகத்துல பார்க்கும்போது இந்த ஆணை முன்னிறுத்தக்கூடிய விஷயங்களா இவங்க பிரியா சொன்ன மாதிரி சினிமா, அப்புறம் அந்த பாடல்கள், இன்னும் வந்து ஒரு கல்லூரிகள்ல கூட ஒரு பெண் வந்து பொது விவாதத்தை எடுக்க முடியாது. ஒரு நாலு ஆண் ஒரு ரெண்டு பெண் உட்காந்தா பொது விவாதத்தை எடுத்து ஒரு பழகக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழல் கூட இந்த மனங்கள்ல இல்லாம போறதுல இந்த ஊடகங்கள்லாம் முக்கிய பங்கு. இரட்டை அர்த்தம் கொண்ட பாடல்களை பாடுறது, அதையெல்லாம் நம்ம கொண்டாடுறது. நீங்க ரொம்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா பேருந்துகள்ல பயணம் பண்ணும்போது, அதுவும் நின்றுட்டு பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது இந்த பாடல்களை எல்லாம் ஒளிபரப்புவாங்க. இவ்வளவு அசிங்கமானதா தமிழ் பாடல்கள்னு ஒரு ஒரு பெண்ணும் கூணி குறுகி அங்க இருக்க ஒரு ஆன்முகத்தை அந்த பேருந்துல பார்க்க முடியாத ஒரு இப்படியான பாடல்கள்லாம் கொடுக்க என்ன பண்ண இந்த சமூகத்துக்கு இவங்க என்ன பரிசளிக்க இதுதான் ங்களா அப்படின்ற மாதிரியான அருவறுக்கத்தக்க விஷயங்களை பண்றது. அப்புறம் ஊடகங்கள் தொடர்ந்து இந்த பெண்களை வந்து ஒரு பண்டமாக வைத்து விளம்பரங்கள், அதாவது அவங்களை வந்து எப்பயுமே ஒரு பண்டமாக மாற்றி மாற்றி பெண் உடலை விற்பனை செய்து கொண்டிருக்குது. அவங்களுக்கான கிரீம், அவங்களுக்கான ட்ரெஸ், அது இதுன்னு இந்த பெண்களை பண்டமாக மாற்றக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த கொடூர கொலைகளை பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறது. ஏன்னா நீங்க எதையுமே விட்டுட்டு இந்த இடத்துல ஆணுக்கு பெண்ணுக்கான சமத்துவத்தை போதிச்சு இங்க இருந்து வெளில வர்றவங்க எப்பயுமே பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக சமமாக நடத்தும் அப்படியா ஒரு நிறுவனத்தை நம்ம அடையாளமே காண முடியல. இது இப்ப இந்த பெண்களை வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட முன்னேற்றத்துக்கு நிறைய சட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி அந்த அவங்க பெண் முன்னேற்றத்துக்காக எடுக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல, இப்ப நம்ம கூட இங்க பேசிட்டு இருக்கிறோம்ல, இதுக்கு பின்னாடி வந்து எப்பயுமே ஒரு உரிமையும் ஒரு நியாயமும் இருக்கிறது இல்ல. பெண்கள் மீதான கழிவிறக்கம், கருணை, இரக்கம், பாவம் பொண்ணு பொம்பளைங்க வழி விடுப்ப அந்த மாதிரி வழி விடு, நம்ம அந்த சீட்ல இருக்க பெண்களுக்கு ஒரு இருக்க ரெண்டு ஒதுக்கி இருப்பாங்க, அங்க லேடிஸ் உட்காரட்டும் அப்படிங்க, இதெல்லாம் ஒரு கழிவிறக்கத்தின் மேலதான். இது வந்து ஒரு பேருந்துல மட்டும் நடக்கிறது இல்ல, ஒரு குடும்பத்திலேயே ஒரு தெருவுலயே நடக்கிறது இல்ல, அரசு வகுக்கக்கூடிய அந்த சட்டங்கள் வரையிலுமே ஒரு கழிவிறக்கத்தின் மேலதான் உருவாக்கப்படுது. அதுதான் இங்க வந்து தவறுங்கிறது. அதாவது ஒரு பொருளாதாரத்துல மேல் கீழ் இருக்கிறவங்கள பொருளாதார மேல்நிலைக்கு சமநிலைக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது ஒரு அரசோட ஒரு நிறுவனத்தோட கடமை. அது தன்னோட கடமையா உணராத இச்சமூகம் பெண்கள் மேல ஒரு கழிவிறக்கம் கொண்டு ஐயோ பாவம் பெண்கள் இப்படி கொடுமைப்படவே கஷ்டப்படுறாங்களே செய்வோம் அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து ஒரு வலுவான திட்டங்களோ வலுவான சட்டங்களாகவோ அது இருக்காது. ஏன்னா நீங்க அவங்களுக்குமான சம உயிர், சம அந்தஸ்து, சம ஆளுமை, அவங்களுக்குரிய உரிமை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாதான் அந்த சட்டங்கள் வந்து ஒரு வலுவான சட்டங்களாக இருக்கும். ஒரு இரக்கத்தின் மீது போனா போகுது அப்படின்னு போடுற அந்த சட்டங்கள் வந்து வலுவிழந்து போயிடுச்சு. இப்ப நீங்க அந்த போஸ்கோ ஆக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா ஒண்ணும் இருக்குதே ஒழிய அதனால எதுவுமே நடக்கல. என்ன பெண்களுக்கு நீங்க எதெல்லாம் சுய உதவி குழு அப்படி இப்படின்னு பல வகைகள்ல உதவி பண்ணினா கூட பெண்கள் வந்து இன்னும் மேல்நிலைக்கும் பாதுகாப்பான சூழலுக்கும் விட்டு செல்லப்படாததுக்கு வந்து இந்த ஒரு அவங்க மேல நிகழ்வு ஒரு கழிவிறக்கம், ஒரு கருணை, ஒரு இரக்கம், இது தேவையில்லை. அது வந்துட்டு அவங்களோட உரிமை அதை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு செய்யறதை விட்டுட்டு இதன் அடிப்படையிலேயே அரசும் யோசிக்கிறது, சமூகமும் யோசிக்கிறது, அது ஒரு நிலையா இருக்குது. சரி, இன்னைக்கு ஓரளவு பெண்கள் இந்த உதவிகள்லாம் வச்சு கல்வி கற்றுட்டாங்க. மரியாதைக்குரிய மகளிரியல் துறையோட டைரக்டர் மணிமேகலை மேடம் இருக்காங்க. மணி மகளிரியல் துறை பாரதாசன்ல தோன்றதுக்கு அவங்கதான் காரணம்.
மேடம் இருக்கிறாங்க இங்க. இப்போ கல்வி கற்றாச்சின்னு அடிக்கடி அவங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கறது உண்டு. கல்வி கிடைச்சிடுச்சு, பெரும்பாலான பெண்கள் மேல்கல்வி போக போக வேணா குறையலாம் கல்வி சூழ்ந்து. கீழ்நிலையில நிறைய பெண்கள் தான் நம்ம பள்ளிக்கூடம் போறதையும் நிறைய மதிப்பெண்கள் பெறுறதையும் பாக்குறோம். ஆனா அது அப்படியே போகுதா அப்படின்னா மேல்கல்வி போக போக அதுவும் குறிப்பா ஆய்வு நிலைகள்ல போக போக பெண்களோட பங்களிப்பு குறைவாதான் இருக்கும். இன்னும் அறிவியல் துறை அந்த மாதிரி தொழில்நுட்ப துறைகள்லாம் போகும்போது பெண்களோட பங்களிப்பு சுத்தமாவே ஒரு 10 ஆணுக்கு ஒரு பெண் அப்படிதான் இருப்பாங்க. இதுதான் கல்வியோட உண்மையான நிலை. நம்ம சொல்றோம் 10th நிறைய மார்க் 10th 12th எடுக்கிறாங்க அப்படின்னா மேல போக போக உயர் ஆய்வுகள்ல அவங்க வந்து பின்னுக்கு இழுத்துட்டே தான் இருக்காங்க. அவங்க முழு அளவுல சமமா இல்லை அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கு. சரி, பொருள கல்வி அடைஞ்சாச்சு, ஏதோ ஒரு மினிமமாவது அவங்க படிச்சுட்டாங்க. அப்புறம் பொருளாதார தன்னிறைவு. இன்னைக்கு வேலைத்தளங்கள்ல நிறைய பெண்களை, சமமான அளவு பெண்களை கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு பொருளாதார தன்னிறைவு பெற்றுட்டாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு, இதுதான் நம்ம கேட்டோம். பெண்ணுக்கு கல்வி, பெண்ணுக்கு பொருளாதார தன்னிறைவு, பெண்ணுக்கு ஒரு சுதந்திரம், ஓரளவு சுதந்திரமாக கூட. ஏன்னா கல்வியும் பொருளாதாரமும் இயல்பாவே அதை கொடுத்துடும், இந்த சுதந்திரத்தை வந்து கொடுத்துரும். அந்த அளவுல அவங்க பெற்ற ஒரு சிறு விடுதலை, இதோடதான் இன்னைக்கு பெண்கள் இயங்கிட்டு இருக்காங்க. இது போதுமானதா, இது பாதுகாப்பானதா அப்படின்னா, இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு தான் செய்திகள் வந்துட்டே இருக்கு இல்லையா. அன்னைக்கு வந்து சிசு கொலையில ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் வந்து வரதட்சணை கொடுமைகளா, அவ்வளோ நான் தடையறிவியல் துறையில இருக்கும்போது அவ்வளோ கேசஸ் போஸ்ட்மார்டம் நானே பண்ணியிருக்கேன், அவ்வளோ கேஸ் பெண்கள் வரதட்சணை கொடுமையால இறக்குற பெண். அந்த வடிவம் மாதிரி இன்னைக்குதான் இப்படி பெண்ணையே கொள்றது, உடலை திருடுறது, உடலை தின்ன பிணந்தினிகள் மாதிரியா மாறக்கூடிய ஒரு நிலையில அந்த பிணந்தினிகள்கிட்ட பெண்கள் மாட்டிக்கிட்டு ஒரு சூழல் வந்து இப்ப உருவாயிரு. அதனால இந்த கல்வியோ பொருளாதாரமோ இயற்றப்பட்ட சட்டங்களோ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை கொடுத்ததா அப்படின்னா இல்லைங்கிறது தான் முடிவு. அது கொடுக்கல அப்படிங்கிறது தான் முடிவு. இதுல வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த கல்விங்கிறது பொருளாதாரங்கிறது எல்லாம் விசிபிள் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது கண்ணுக்கு புலப்படுது. ஆனா கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் தான் அவங்களை கீழே இழுத்துட்டு இருக்கு. ஏன் அவங்க இன்னும் வந்து பாதுகாப்பான சூழலுக்கு போல, இன்னும் முன்னுக்கு வரப்படல அப்படிலாம் கேட்டோம்னாக்க, கண்ணுக்கு புலப்படாத சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏன் கல்வி தடைப்பட்டுச்சு, ஒரு பெண் ஏன் தன்னோட ஒரு பாடகியா மாறல, இப்படிலாம் ஒரு சின்ன சின்ன கேள்விகளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், சமூகத்தோட மிக நுணுக்கமான விஷயம் இருக்கும். அவங்க ஒரு ஒரு ட்ரைனிங், ஒரு கோச்சிங் போறப்போ, ஒரு பயிற்சிக்கு இசையை நோக்கி போறப்போ, அங்க இருக்கிற ஆண்களோட ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகளாலையும் அந்த கேலி கிண்டல்களாலையும் திருப்பப்பட்ட பெண்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த சமூகத்துல நிலவக்கூடிய இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு பதின்பெண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு 12-13 வயசு பெண், ஒரு வளர்ச்சி மிகுந்த பெண்ணை வந்து இந்த மேல ஒரு துணி போடாம அனுப்ப முடியாது. நானும் ஒரு அம்மாவா இருந்தா இதை சொல்றேன், என் மகன் வெளில போறானா, நான் அவள் பாதுகாப்பை பத்தி சொல்றதை விட, வண்டியை பத்திரமா ஓட்டிட்டு வா அதை சொல்றதை விட, ஜாமா மறக்காம வாங்கிட்டு வா இதை சொல்றதெல்லாம் விட, ஷால் போட்டுட்டியா அதுதான் முதல்ல கேட்கிற மாதிரி. ஆனா இந்த இதெல்லாம் சமூகம் தான் அசிங்கப்படணும். ஒரு தாய் இப்படி கேட்கறதுக்காக இந்த சமூகம் தான் அசிங்கப்படணும். ஷால் போட்டு போன்னு தான் நான் முதல்ல சொல்றேன், எல்லா தாய்களும் அதை தான் சொல்றாங்க. இப்படியான அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்ன அந்த பெண் சந்திப்பா வெளியில போகும்போது அந்த பார்வை, அதுவே ஒரு பெண்ணை சுருக்கி திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடும். வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆணோட ஒரு பார்வை இந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிடும். அப்புறம் புழுந்து வெளிகள்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை எடுக்கிறது இல்லை. பெண்களை வரவேற்கக்கூடிய இடங்களாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க ட்ரைனிங். இப்ப ஆண்கள் வந்து தன்னை பல விதங்கள்ல பண்ணிக்கிறாங்க. ஒரே ஆணுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், டிராயிங் தெரியும், இப்போ பிரியா கூட எல்லாம் கத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி ஆண்கள் நிறைய இருப்பாங்க. பெண்கள் பார்க்கும்போது ஏற்கனவே இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில இருந்தோ இல்லைன்னா ஒரு வறுமையிலிருந்து போற பெண்கள் இன்னும் ரொம்ப பயந்து பின்னுக்கு ஓடி வந்துடக்கூடிய சூழல்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த இரட்டை அர்த்தங்கள் கொண்ட பேச்சுகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த பெண்கள் வந்து பயந்து பயந்து, இதுதான் இந்த கண்ணுக்கு தெரியும். இது வந்து பெரிய அப்படியான இது இல்லை, மிக நுணுக்கமான விஷயங்கள். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பின்தொடர்தல்னு தெரியல, நமக்கு எல்லாம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதாவது ஒரு ஆண் பெண் பின்னாடியா வர்றது, அவங்கள சின்னதா கிண்டல் பண்றதோ பெருசா கிண்டல ஏதோ அந்த பின்தொட, அது வந்து பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக இவங்க இந்த நிர்பயா வழக்கோட சேர்த்து வர்மா கமிட்டியில குற்றம் வரும்போது இந்த பின்தொடர்ந்து செல்றது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு. அது ரொம்ப சாதாரண விஷயம்தான், எந்த திரைப்படங்களும் இல்ல, பின்தொடர்தல் இல்லாத திரைப்படங்கள்லாம் இல்லை நம்ம கிட்ட. நம்ம ஊர்கள்லயும் அது
ஒரு பாக்கலாம் இந்த விஷயம் தான். ஆனா அது ஒரு பெரிய குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு பெண்ணை எந்த அளவு பாதிக்கும்னா அதை வந்து ஒரு குற்றமா மாத்திருக்காங்க அப்படிங்கறது. இந்த கண்ணுக்கு புலப்படாத நெருக்கடிகள், இந்த பெண்களை என்னதான் கல்வி கிடைச்சாலும் பொருளாதாரம் கிடைச்சாலும் அங்கீகாரம் கிடைச்சாலும் இன்னும் ஒரு சமநிலையை எட்ட முடியாததற்கு இந்த கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் தான் காரணங்களா இருக்குது. அப்போ இது தொடர்பான பெண்ணிய குரல்கள் வந்து உங்களுக்கு நிறைய எழும்பிச்சு, நிறைய பெண்ணிய குரல்கள் விதவிதமா, கவிதைகளாகவும் போராட்டங்களாகவும் கதைகளாகவும், அதுவும் கவிதைகளை வந்து இலக்கியத்துல பயங்கரமா பேசிச்சு பெண்ணிய விஷயங்கள் எல்லாம். ஆனா அது தன்னோட குறிக்கோளை எட்டியதா அப்படின்னா அதுல கொஞ்சம் அதுதான். ஏன்னா அது வெளிப்படுத்தினாங்க, பேசாமே இருந்த விஷயங்கள் எல்லாம் பெண்ணிய எழுத்துக்களும் இலக்கியங்கள்லாம் மற்ற போராட்டங்கள் வழியாக எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா வந்து அது இன்னும் ஏதாவது ஒரு முடிவை கொண்டுட்டு வந்ததா அப்படின்னா கொண்டுட்டு வரல. அந்த சூழல்ல வந்து நம்ம எப்படி பாக்கணும்னா, ஒரு எதிர்ப்பு குரலை தான் அந்த பெண்ணிய குரல்கள் வந்து சந்திச்சிருச்சு. அதாவது சமூகத்தினுடைய எதிர்ப்பு குரலா பார்த்தது, வெற்று குரலா பார்த்தது, அலங்கார குரலா பார்த்தாங்களே ஒழிய அதை அங்கீகரிக்கக்கூடிய குரலாக சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது. இந்த நிலையிலதான் அந்த பெண்ணிய செயல்பாடுகள் வந்து ஒரு தேக்கத்தை தான் அடைஞ்சிட்டே வந்தது. பெண்ணிய எழுத்துக்கள் கூட ஒரு ஒரு நேரத்துல நிறைய கவிதைகளா அப்படி பெண்ண கவிஞர்கள்லாம் அடையாளம் காணப்பட்டாங்க, எழுத்தாளர்கள்லாம். இப்ப அவங்க எல்லாம் கூட அப்படி குறைஞ்சிட்டே ஒரு தேக்க நிலை, ஒரு சிலர் புதுசா வந்துகிட்டே இருந்தா கூட இன்னொரு பக்கம் ஒரு தேக்க நிலையையும் இந்த பெண்ணிய செயல்பாடுகள் வந்து சந்திச்சுட்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடியறதா இருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கே அப்படின்னா, முதல்ல ஒரு பெண்ணை வந்து சமூகம் இரக்கத்தின் அடிப்படையிலேயோ கழிவிறக்கத்தோட அடிப்படையிலேயோ புரிந்து கொள்ளாமல் அவளை வந்து அவளோட உரிமை, இந்த சமூகத்தில் அவளுக்கும் நடைபயில உரிமை உண்டு, எல்லா பொதுலையும் அவளுக்கும் உரிமை உண்டு, இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவளும் பங்கேற்பாளர் தான் அப்படின்ற ஒரு உணர்தலை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியதுதான் இன்னைக்கு தேவை. ஏன்னா சட்டங்கள் தான் சொல்றோம், நிறைய சட்டங்கள் தான் போஸ்கோ ஆக்ட் எல்லாம் வந்திருந்தது. இவங்க ரவிக்குமார் சார் எல்லாம் அவங்க தொகுதியில அதை ரெவ்யூலாம் எடுத்து பாராளுமன்றத்துக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த போஸ்கோ ஆக்ட் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதுல வந்து ஒரு தனி நீதிமன்றம் கூட உருவாக்குங்க, அது வந்து சிறார்கள் வன்கொடுமைக்கு எதிரான சட்டம், அதுல வந்து ஒரு தனி நீதிமன்றம் கூட உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இன்னும் உருவாக்கப்படலையா? அப்போ இந்த இந்த சட்டங்கள் வந்து நிர்பயா பிரச்சனைக்கு அப்புறமா வர்மா கமிட்டி வந்தது, அதுல நிறைய இந்த பெண்கள் பாதுகாப்புக்கும் பெண்களுக்கு நிகழ்த்தப்படுற கொடுமைகளுக்கு எதிரான தண்டனைகள்லாம் நிறைய அதுல சொல்லப்பட்டிருந்தது. ஆனா ஒண்ணு கூட இன்னைக்கு இல்லை, அது குற்றங்கள் தான் மிகுந்துட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான, அதுவும் அவங்க உடல்ல மேல நிகழ்த்தப்படிய குற்றங்களா, அவங்க உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கான அந்த கொடூர செயல்பாடுகளா தான் இது வளர்ந்து வந்திருக்க ஒழிய இந்த சட்டங்களை வந்து அதை தடுக்கல. அதுக்குதான் சொல்றோம், ஒரு மனிதன் தன்னோட அடிப்படையில இந்த பெண்ணை வந்து புரிந்து கொள்கின்றாதான் இது மாறுமே ஒழிய இது வெறும் சட்டங்களால இது மாற்ற முடியும்னு தெரியல. அப்படியா போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எதை நோக்கிலாம் நம்ம குரல் கொடுக்க வேண்டியிருக்கு, பெண்ணிய அடிப்படையில என்ன கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரவிக்குமார் சார் நாடாளுமன்றத்துல முதல்ல அவங்க வந்து சட்டசபையில ஒரு குரல் எழுப்பினாங்க செர்விக்கல் கேன்சர் குறித்து, பெண்களோட கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றத குறித்து. அப்பெல்லாம் யாருமே நம்ம பேசல, ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இங்க இறக்கப்படுற பெண்கள்ல இன்னைக்கு நம்ம கொரோனால இறக்குறவங்களை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறோம், ஆனா இந்த கருப்பை புற்றுநோயால இறக்கப்பட்ட பெண்கள் வந்து அவ்வளவு அதிகமான பெண்களா இருந்திருக்கு. அதனால அவங்க வந்து அதுக்கான அவங்களுக்கு வந்து மருத்துவங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டசபையில பேசினாங்க. அதுக்கு ஒரு வேக்சின் கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க உலக அளவுல, WHO அது கண்டு. ஆனா அது இங்க நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது என்ன இங்க வந்து பயன்பாட்டிலே கிடையாது. அது நம்ம அதை தான் கேட்க வேண்டியிருக்கு, எத்தனை பெண்கள் இந்த சர்விக்கல் கேன்சர்ல இறந்துட்டு இருக்காங்க, அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு இலக்கியம் படைப்பதையும் சார்ந்து இதுலயும் நமக்கு வந்து இருக்கு, இதை கேட்க வேண்டியது இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இப்ப நாடாளுமன்றத்துல அவங்க ஒரு குரல் எழுப்பியிருந்தாங்க மெனோபாஸ் பாலிசி தொடர்பாகவும் மென்சுரல் லீவ் தொடர்பாகவும், அதாவது மாதவிடாய் விடுப்பு சம்பந்தமா பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அளியுங்கள் அப்படின்னு ஒரு குரல். இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க மாதவிளக்கு நிற்றல் தொடர்பாக விடுப்பு கொடுப்பதை குறித்து ஒரு கொள்கை கொண்டு வாருங்கள்னு ஒரு குரல் எழுப்பியிருந்தாங்க. அப்போ அதுக்கு உரிய ஒரு பெண் அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா,
மாதவிலக்கு நிற்றல்ங்கிறது ஒரு யதார்த்த பிரச்சனை. இதை எல்லா பெண்களும் அவங்களோட ஒரு 40க்கு மேல சந்திச்சுதான் ஆகணும். இது வந்து சில பெண்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா பல பெண்கள் வந்து இதை எளிதா நானே இதை எளிதா கடந்து வந்துட்டேன். அதனால இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டியது இல்ல. இருந்தாலும் நாங்க வந்து ஒரு கூட்டுக்குழு அமைத்து அதை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இந்த மாதவிலக்கு நிற்றல் தொடர்பான விஷயங்களை வந்து சேகரிச்சேன். இது வந்து உலக அளவுல ஒரு பெரிய குரலா எழுப்பப்படுது. நிறைய இப்ப எல்லா நாடுகள்லயும் பெண்ணியலாளர்கள் வந்து இந்த மாதவிலக்கு நிற்றலுக்கு விடுமுறை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்ன பண்ணும்? இப்ப நமக்கு வந்து நம்ம இத பத்தி யோசிச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை எடுத்துட்டோம்னாக்க, அதாவது அவளுக்கு வந்து இப்ப அலுவலகத்துல எடுத்துக்கோங்களேன், ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்கு அலுவலகத்துல. சில விடுப்புகள்லாம் உண்டு நமக்கு தெரியும், இதுல இருக்கவங்களுக்கு. அதுல மருத்துவ விடுப்புன்னு ஒண்ணு உண்டு, அதை ஆணும் எடுத்துக்கலாம் பெண்ணும் எடுத்துக்கலாம். அதாவது ஏன்னா ஆண் உடம்பா இருந்தாலும் உடம்பு முடியாம போகும், பெண் உடம்பா இருந்தாலும் உடம்பு முடியாம போகும். சோ மருத்துவ விடுப்பு கொடுங்க அப்படின்னு மருத்துவ விடுப்பு கொடுங்க. அப்புறம் பெண்களுக்கு மட்டும் அந்த பிரசவ விடுப்பு கொடுத்தாங்க. அதாவது பெண் அவர் 6 மாதம் 3 மாதம் இருந்தது 6 மாதம்னு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்கான வாரிசு கொடுக்குறா, இந்த சமூகத்துக்கான அடுத்த தலைமுறைய கொடுக்குறா, ஒரு பங்களிப்பு இருக்கு. அதனால இந்த பிரசவ எடுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த குரல் இருக்கு இல்லையா, ஒரு மாதவிலக்கு நிற்றல்ங்கிறது, இதுக்கும் சமூகத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவளுக்கு மாதவிலக்கு நிற்றலால இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஆக போகுதா? அவ பயன்படு பொருளா இல்ல, முடிஞ்சு போச்சு அவளோட பயன்பாடு வந்து, சமூகத்துக்கும் இதுக்குமான பயன்பாடு முடிந்து விட்டதாக நினைத்து கொண்டு பெண்ணுக்கு மாதவிலக்கு நிற்றல் என்கிறது வந்து அது அவளோட தனிப்பட்ட செயல்பாடு அப்படியாக நினைச்சு இந்த குரல் எழுப்பப்பட்டா கூட அதை ஒரு அரசோ மற்றவங்களோ உள்வாங்கி அதை ஒரு முக்கியத்துவம் சார்ந்ததா கருதி எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு சூழல்ல தான் இருக்கும். ஆனா இது என்னதான் பண்ணும் அப்படின்னா, நீங்க அலுவலகத்துல பாத்துருக்கலாம், கூட இருக்க சக தோழி அடிக்கடி ஒரு பாத்ரூம் எழுந்திருச்சு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கழிவறைக்கு. அங்க கழிவறை எப்படி இருக்கும்னா, அதாவது அவங்களுக்கு மாத விளக்கு நிற்றல்ன்ற அந்த காலகட்டத்துல அதிகமான ரத்தப்போக்கு, கட்டுப்படுத்த முடியாத ரத்தப்போக்கு. இவங்க ஒவ்வொரு தடவையும் கழிவறைக்கு போயிட்டு வரும்போது கழிவறையில வந்து ஒரு சின்ன இடத்துல இவங்க தனக்கான அந்த மாற்றுதல் வேலைகள்லாம் செய்ய முடியாது. தண்ணி இருக்காது, பாதுகாப்பான தாழ்பால் இல்லாத கழிவறைகளை கொண்டாதான் நம்ம அலுவலகங்கள் தான் இருக்கும். இந்த பெண் ஒவ்வொரு முறையும் போயிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் முன்னாடி தலை குனிஞ்சிட்டு வர எத்தனையோ பெண்களை வந்து நீங்க சந்திச்சிருக்கலாம். அவங்களோட அந்த நாப்கினை கூட அங்க போடக்கூட டஸ்ட்பின் கூட இல்லாம பேப்பர்ல மடிச்சு வீட்டுல கொண்டு போடுற பெண்கள்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். இப்படியான இவ்வளவு நெருக்கடிகள்ல இந்த பெண் வந்து இந்த சமூகத்துக்காக ஈன்று ஈன்று கொடுத்த அந்த பெண்ணோட ஒரு ஒரு இடைநிலை காலகட்டத்துல ஒரு பெரிய சிக்கலான விஷயத்த சந்திக்கிறா. வீட்டுல பாத்தீங்கன்னாக்க அதுவும் ஆண்களால இருக்கக்கூடிய வீடுகள்ல வந்து இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு ஒரு பெண் தன்னுக்குள்ள எவ்வளவு அது வேதனைகளை சுமந்துகிட்டு யாருகிட்டயுமே பகிர்ந்துக்காம ஒரு தனித்து விடப்பட்ட அனாதை நிலையில ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுல இருக்காங்க நினைக்கிறது கஷ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா அது என்ன செய்யும் அந்த நேரங்கள்லன்னா, மருத்துவத்துறையில சொல்றாங்க உடல் பூரா எரியிறது, பற்றி எரியிற மாதிரி உடல் எரியிறது, மறதி வர்றது, படபடப்பு வர்றது, அழுகை வர்றது. அப்போ இந்த மாதிரியான ஒரே குழப்பமா இருக்கிறது. இப்படி இருக்க நிலையில அவங்களால ஒரு பணியிடத்துல எப்படி பணி செய்ய முடியும்? இல்ல வீட்டுல அவங்க எப்படி இந்த இது அங்கேயும் விடுப்பு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுலயும் அவங்களுக்கு வேலைகள்ல இருந்து ஓய்வு இல்லை. இந்த பெண் இதை ரொம்ப எதிர்கொண்டுட்டு கஷ்டப்படுற நிலையில இதை வந்து ஒரு அரசோ ஒரு சமூகமோ ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்காம இப்ப பயன்பாடற்ற பொருள் மாதிரி அவளை கருதி, நீ படிச்சால வேலைக்கு வந்தால வேலை பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு பொது, ஏன் உனக்கு ஒரு ஆணுக்கும் உடல்நிலை சரியில்லைன்னு போகும்போது மருத்துவ எடுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் அரசு, ஒரு பெண்ணுக்கு இது பெண்ணோட தனிப்பட்ட பிரச்சனை தான். அவளுக்கு வந்து 100 பெண்கள்ல 90 பெண்களுக்கு இந்த பிரச்சனை. நீங்க இன்னும் சொன்னீங்கன்னா இங்க வந்து ரத்த சோகை கூட அதிகமா இருக்கு. அதாவது இந்தியாவில உலகத்துல இந்தியாவிலதான் ரத்த சோகை அதிகமா உடைய பெண்கள் இருக்காங்களாம். அடுத்து பார்த்தா அதனால அவங்க ரத்த சுவைகளானால எல்லா வியாதிகளும் அவங்களை தாக்கக்கூடிய சாத்தியப்பாடுகளோட இருக்கிறாங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இதை எதிர்கொள்ளும் போது இந்த அரசு அதில் சமூகமோ அதை கவனத்துல கொண்டு இவங்களுக்கு ஒரு விடுப்பு கொடுக்கறத பத்தி உரையாடலோ இந்த மற்ற விஷயங்களோ எடுக்கப்படுறது இல்லை அப்படின்றது. அதே மாதிரிதான் இந்த மென்சுரல் லீவ், ஒரு சில நாடுகள்ல ஒரு 2 நாள் அப்படி போல லீவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெளியில பெண்கள் போக ஆரம்பிச்சிட்டோம், போராடி போயாச்சு. ஆனா பார்த்தோம்னாக்க
இப்ப நான் கூட சொல்வேன், இந்த கல்வி பொருளாதாரம்லாம் பெண்களுக்கு மேலான சுமையாதான் போனது. ஏன்னா அவங்க ஏற்கனவே இருந்த சுமைகளை இறக்கி வைக்காம இதை சுமந்துகிட்டோம். ஏற்கனவே எனக்கு குடும்ப சுமை இருந்தது, பிள்ளை வளர்ப்புன்னு இருந்தது, இப்படியான இங்க இருக்கிற நேரத்துல நான் மேல கல்வி பொருளாதாரம் இப்படின்னு பெற்று நான் இங்க போனும்போது, நான் ஒரு ஆபீசரா போனும்போது நான் என் குழந்தை வளர்ப்பை வந்து நான் யார்ட்டையும் கைமாற்றி விட முடியல. நானே தான் பார்க்கணும். என் குடும்ப பொறுப்புங்கிறதும் நானே தான் பார்க்கணும். அதுவும் இங்க கைமாற்றப்படல, சக ஆனாலும் அதை எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில. இன்னைய காலகட்டத்துல நீங்க அலுவலகம் போற பெண்களை குறிப்பா பாரு, அலுவலகம் இல்ல ஒரு கடையில வேலை செய்யற பெண்கள், வயலுக்கு வேலைக்கு போற பெண்கள், காலையில 4 மணிக்கு முழிச்சு சமைச்சு வச்சு அவங்க வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குழந்தைக்கு என்ன செய்யணும், யார் பாதுகாத்துக்கணும், அந்த பொறுப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வயலுக்கு ஓடுறாங்க. அவங்க கூட அலுவலகம் போற பெண்களை பாக்கலாம், அவசர அவசரமா பஸ் பிடிச்சு ஓடியும் அந்த டப்பால வந்து ஒரு 2 இட்லி அது மேல சட்னி என்னென்ன இருக்க குழம்பு அதெல்லாம் ஊத்தி அங்க ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு அந்த 10 மணிக்கு முன்னாடி சாப்பிடுற பெண்களை வந்து பாக்கும்போது இந்த நாடு மேலே ஒரு பரிதாபம் உண்டாகிற மாதிரி இருக்கும் நமக்கு ஆபீஸ்ல வந்துட்டு. அதனால இந்த 2 நாள் லீவு வந்து மற்ற மாநிலங்கள் ஏதோ கொடுத்துருக்கிறதா சார் சொல்லியிருந்தாங்க, உலக அளவுல இது ஒரு பேசு பொருளா இருக்கு. இன்னும் நம்ம வந்து இங்க வந்து இந்த விஷயங்களை எடுத்து பேசுறது இல்லை, ஏன்னா இது ரொம்ப பேசுறதே இல்லை. அதுல வந்து இவங்களுக்கு விடுப்பு கேட்டுலாம் நம்ம பேசுவோமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பெண்ணியவாதிகள் நம்ம வந்து இதைதான் இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்குது. கேக்குதா மேடம்? ஒரு இன்னும் ஒரு 8.5 நிமிஷம் அவங்களுக்கான உரிமை இருக்கு, அவங்க கீழே இருக்காங்க. அந்த பட்ஜெட்டுகள்ல ஒதுக்கீடு செய்யறது அந்த திட்டம் இதை வந்து நம்ம தான் பேசி கேட்கணும். பேசப்படாத பொருளா, ஏன்னா யாருமே பட்ஜெட் போடும்போது என்ன பெண்களுக்கான ஒதுக்குறாங்க அப்படின்றத பத்திலாம் நம்ம அவ்வளவு அக்கறை நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய சூழல்ல இன்னைக்கு இருக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பேச வேண்டிய சூழல்ல இருக்கும். அதனால பெண்ணியம் வந்து புதிய களங்களை நோக்கி பயணிக்கவும், பெண்ணிய போராட்டங்கள் வந்து புதிய களங்களை தேர்ந்தெடுக்கவும், பெண்ணிய எழுத்தாளர்கள் வந்து புதிய இந்த செய்திகளை உள்ளடக்கி இந்த கருத்துக்களை உள்ளடக்கி இலக்கங்களை உருவாக்கவும் வேண்டிய சூழல்ல இருக்கும். கடைசியா வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயும் ஒரு போராட்ட நெருப்பு இருந்துட்டேதான் இருக்கும். எந்த அந்த போராட்ட நெருப்பு இல்லைன்னா அந்த பெண் பிழைச்சே இருக்க மாட்டா, உயிர் போடவே இருக்க மாட்டா. ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு போராட்ட களம் தான் அப்படின்ற என்னோட செய்தியை சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறேன். நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப சிறப்பான உரை இது. இப்ப சமகாலத்தில் பெண்கள் வந்து பெண்களோட உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படியே அப்பட்டமா நீங்க வந்து உங்களோட உரையில வெளிப்படுத்திருக்கீங்க. பெண்கள் வந்து பெண்கள் மீது கழிவிறக்கம் கொள்ளாமல் பெண்களை வந்து பெண்களுக்கான உரிமைகளை அவங்களே அவங்க எடுத்துப்பாங்க, நீங்க அவங்க மேல ஒண்ணு இறக்கப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அந்த கலாச்சார குற்றவாளிகள் என்கிறது வந்து ஒரு நல்ல நல்ல வார்த்தை. அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களின் மீதான அச்சம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கான அரசியல் சட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த ஆண்களின் மீதான அச்சம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அதையும் வந்து சரியா அவங்க சொல்லியிருக்காங்க. உளவியல் ஆய்வு பார்வையா ஒன்னு முன் வச்சாங்க. ஒரு வீரமிக்க ஆணாக ஏன் வந்து இந்த சமூகத்தில் ஆண்கள் வந்து ஒரு பெண்கள் முன்னாடி காண்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான உரை. ஒரு பெண் வந்து தன் உணர்விலிருந்து எல்லா பெண்களும் தாங்க என்ன சொல்ல நினைக்கணும்னு விரும்புறோமோ அதை ரொம்ப அழகா உரையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தேன்மொழி. நன்றிம்மா. நன்றி. நன்றி. ரவிக்குமார் தோழர் வந்திருக்காங்க, அவங்கள வாழ்த்தி வந்து பேச சொல்லலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா தோழர். ரவிக்குமார் தோழர் வாங்க. ரவிக்குமார் தோழர் வணக்கம். தோழர் தோழர் ரவிக்குமார் தோழர் நீங்க மியூட் எடுத்துட்டு வாங்க. தோழர் இருக்கிறாங்க. சரி, அப்ப அகில தோழர் அப்ப கேள்விக்கு போயிடலாம், அப்புறம் தோழர் கடைசியில கூட பேசிக்கலாம். சரிங்க தோழர். சரிங்க தோழர்களே, இப்போ
இந்த இரண்டு தலைப்புகள் சார்ந்து பேசியிருக்காங்க. உங்களுக்கு உரிய ஏதாவது கேள்விகளோ அல்லது கருத்துக்களோ இருந்தா நீங்க சொல்லலாம் தோழர்கள். தோழர்கள் யாராவது கேக்குறீங்களா? வணக்கம் தோழர், நான் திராவிடமணி பேசுறேன். எனக்கு வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு வினா இருக்கு. முதல்ல ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நெறியாழ்கையும் சிறப்பாவே எப்போதும் போல அமைந்திருக்கு, அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ரக்ஷினி பிரியாவுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த காட்சி ஊடகத்துறையில தொழில்நுட்ப பிரிவுல நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணினாங்க. இப்போ அவங்க வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய ஒரு மாணவியா, அவங்க பார்த்த வரைக்கும் அவங்களுடைய கவனத்துல ஏன் இவங்க இல்லை அப்படிங்கிற வினாவுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களை சொன்னாங்க. அதே தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கலாக இவங்க எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான பதிலை அவங்க தரணும். ரெண்டாவது வந்துட்டு தேன்மொழி மேடம் அவர்கிட்ட, தேன்மொழி அவங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போதுமே பெண்கள் எல்லாருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த துறையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த சமூகத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி வந்து பெண்களுக்கான சிக்கல்கள் குடும்பத்துக்குள்ளரையும் இருக்குது, வேலைக்கு போகையிலையும் இருக்குது, இரட்டை பணிச்சுமை இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரேஷியோ, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் தீர்வதற்கு நீங்க வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு பதிலாக ஒரு சில கருத்துக்களை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இதுக்கு என்ன தீர்வா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது செஞ்சா இதுல இருந்து பெண்கள் வந்து ஓரளவு நல்லா வர முடியும் அப்படின்னு உங்களுடைய பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் கேக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றி தோழர். அடுத்து மீனா தோழர் வாங்க, உங்க கேள்வி கேளுங்க. மீனா தோழர் மீட் எடுத்துருவாங்க. தோழர் கேக்குதா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தங்கை அகிலாவின் அருமையான உரையோடு ஆரம்பித்த இன்றைய நிகழ்வு ரக்ஷினி பிரியாவின் காட்சி ஊடகத்துறையில் பெண்கள் மற்றும் எழுத்தாளர் தேன்மொழி அவர்களின் பெண்ணியம் புதிய களங்களுக்கான தேவை என்ற உரைகளோடு மிக மிக அருமையாக இருந்தது. அனைத்து பெண்களது உணர்வுகளின் பிரதிபலிப்பாக இருந்தது. பலரும் புரிந்து கொள்வது போல பெண்ணியம் என்பது பெண்களுக்கான கருத்து மட்டுமே அல்ல. பெண்ணியத்தின் வேலை பெண்களின் சிக்கல்களை மட்டுமின்றி சமூகத்தின் சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அவற்றை களைய முற்படுவது. அது மட்டுமல்ல, உலக அளவில் அரசியல், பண்பாடு, பொருளாதாரம் ஆகியவற்றில் நல்ல மாற்றத்தை உருவாக்க முயல்வது. இதற்கு முக்கியமாக ஆண் என்பவன் முதலில் தனக்கான பெருமிதங்களிலிருந்து விடுபட வேண்டும். பெண் என்றோர் அட்டை பெட்டியை உருவாக்கி அதற்கென்று சில கராரான பண்புகளை நிர்ணயித்து அதற்குள் ஒவ்வொரு பெண்ணையும் தூக்கி போட்டு அடைப்பது போல ஆணுக்கும் ஒரு அட்டை பெட்டி சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் ஒவ்வொரு ஆணும் பலவந்தமாக திணிக்கப்படுகிறான். அதற்குள் அடங்கி இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறான். ஆண் பெட்டியின் பொது இயல்புகள் என்னென்ன? அவன் வலிமையானவன், அதிகாரம் மிக்கவன். அவன் அழுவதில்லை, மென்மையாக நடந்து கொள்வதில்லை, விட்டு கொடுப்பதில்லை. எந்த துறையிலும் உயர் பதவிகள் அவனுக்கானவை. செல்வம் அவனுக்கானது, குடும்பம் அவனுடையது, உறவுகள் அவனுடையவை அல்லது அவனை சார்ந்தவை. எங்கும் எதிலும் அவனே மையம். இதிலிருந்து வெளிவருமான் சமூகத்தால் பரிகசிக்கப்படுகிறான். ஆண்மை என்பது ஒரு கருத்தாக்கம். சமூகத்தின் கூட்டுக்கரங்கள் அதை கட்டமைக்கின்றன. அந்த கட்டுமானத்தை ஏற்று இதற்குள் தன்னை பொருத்தி கொள்ளும் ஆண்மையுள்ள ஆணாக அங்கீகரிக்கப்படுகிறான். ஒரு பெண் இரவு நேரத்தில் வீதியில் காலடி எடுத்து வைக்கும் போது, நான் ஒருவனை காதலிக்கிறேன் என்று அறிவிக்கும் போது, எனக்கு திருமணம் வேண்டாம் என்று வலியுறுத்தும் போது, என் உடை என் விருப்பம் என்று சொல்லும் போது எத்தகைய எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும்? கிட்டத்தட்ட அதே எதிர்வினைகளைத்தான் ஒரு ஆணும் தனக்கான பெட்டியை விட்டு வெளியில் வரும்போது எதிர்கொள்ள நேர்கிறது. எனக்கு சமையல் பிடிக்கும் என்றோ, நான் வீட்டில் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளப் போகிறேன் என்றோ, என் மனைவி என்னை விட அதிகம் படித்தவர் என்றோ ஒரு ஆணால் நெருடல் இன்றி இயல்பாக தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அவ்வாறு செய்தால் தனது ஆண்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பது அவனுக்கு மிக நன்றாக தெரியும். ஒரு ஆணால் தன் இயல்பான உணர்வுகளை கூட பல நேரங்களில் வெளிப்படுத்த முடியாமல் போகிறது. இது அவனை மட்டுமல்ல, அவனை சார்ந்திருப்பவர்களையும் சேர்ந்தே பாதிக்கிறது. மன அழுத்தத்துக்கு உள்ளாறு ஆண்களும் இருக்கின்றனர். இருந்தும் அதற்கான மருத்துவ உதவியை கூட ஒரு ஆணால் இயல்பாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள
அல்லவா அவனை பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். வலிமையாக இருக்க வேண்டிய நான் எப்படி மன அழுத்தம் என்று வாய் திறந்து சொல்ல முடியும்? எப்படி மருத்துவரை அணுக முடியும்? வெடித்து அழ வேண்டுமானால் கூட தனிமையில்தானே செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்களால் சிலவற்றை வாய் திறந்து சொல்ல முடிவதே இல்லை, குறிப்பாக பெண்களிடம். எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன, என்னால் இதை செய்ய முடியவில்லை. எனக்கு அங்கே செல்ல பயமாக இருக்கிறது. எனக்கு இந்த பாடம் புரியவில்லை. எனக்கு விளக்குவாயா? என்னை விட நீ நன்றாக எழுதுகிறாய், பாடுகிறாய், பணியாற்றுகிறாய். இதை எப்படி இயக்குவது என்று எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயா? இப்படி எதையுமே ஒரு ஆணால் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் ஆண் என்ற கௌரவம் அது என்னாவது? அடிப்படை ஒன்றுதான் என்றாலும் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக ஆண்மை என்னும் கருத்தாக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீ காலம் காலமாக அடங்கி நடப்பவள், அமைதியாக இரு என்று இன்றும் சொல்கிறது பெண் பெட்டி. வரலாற்றில் நீ என்றென்றும் முதல் பாலினமாக இருந்து வந்திருக்கிறாய், வேட்டையாடி இருக்கிறாய், போர் தொடுத்திருக்கிறாய், எதிரிகளை அடிமைப்படுத்தி இருக்கிறாய், பல நாடுகளை ஆண்டிருக்கிறாய். எங்கெங்கும் நீயே அதிகாரமிக்கவன் என்று இன்னமும் போலி பெருமிதங்களை ஊட்டிக் கொண்டிருக்கிறது ஆணின் பெட்டி. இந்த பெருமிதங்களிலிருந்து ஒவ்வொரு ஆணும் விடுபட வேண்டும். ஆண்மை என்னும் கருத்தாக்கத்தோடு மிக கடுமையான போராட்டம் ஒன்றை அவன் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. வலிமை, துணிவு, அதிகாரம், ஆதிக்கம் போன்ற பண்புகளை தீவிர மறுவாசிப்புக்கு உட்படுத்தி அவற்றையெல்லாம் களைய வேண்டியிருக்கிறது. நிலைமை முற்றிலுமாக மாறிவிடவில்லை என்றாலும் ஒப்பீட்டளவில் பெண்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பொதுவெளிகளில், பணியிடங்களில் அதிகம் தென்படுகிறார்கள். பெண் உரிமைக்கான குரல் முன்பை விட வலுவாக ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் இந்த குரலை ஆணால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த குரலை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. இந்த குரல் எனக்கு சவால் விடுகிறது என்றும், என்னை அலைக்கழிக்கிறது என்றும், என்னை மூழ்கடிக்க பார்க்கிறது என்றும் அவன் பதற்றம் அடைகிறான். இதன் குறைந்தபட்ச விளைவு ஒரு பெண்ணோடு இயல்பாக அவனால் பழக முடியவில்லை. அதிகபட்சமாக பெண்கள் மீதான குற்ற செயல்கள் அதிகரிப்பதில் போய் இது முடிகிறது. ஒரு பெண் எந்த தொழிலில் இருந்தாலும், எத்தகைய பணிகளில் ஈடுபட்டாலும் அவள் ஆணுக்கு சமமாகவே கருதப்பட வேண்டும். எந்த நிலையிலும் சமத்துவம் நிறைந்த வாழ்க்கை முறைக்கான தேடலே பெண்ணியம். அது சமத்துவத்தை நாடுவது, சம உரிமையை நாடுவது. எனவே ஒட்டுமொத்த ஆணுட விடுதலையை அது சாத்தியப்படுத்தும். அதற்கு ஆண் என்னும் பெட்டியிலிருந்து ஒவ்வொரு ஆணும் வெளியில் வர வேண்டும். வந்தால்தான் பெண் என்னும் பெட்டியிலிருந்தும் பெண்களால் வெளிவர இயலும். முதலாவது நடந்தால் மட்டுமே இரண்டாவது சாத்தியப்படும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வேற பெண் தோழர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்குறீங்களா? கேள்விகளாட்டு கேளுங்க. உங்க உரையின் மீது கேள்விகள் கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மருத்துவர் அழகு நிலா பேசுறீங்களா? தொடர்ச்சியா நம்மோட மெய்நிகர் சந்திப்புல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல நிறைய மாற்று கருத்து இருக்கு. அது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றது தெரியல. என்னோட ஒரு மருத்துவ தொழில்னால நான் எப்பவுமே பெண்ணோட உடல்நிலை, அவளோட தன்மை இந்த இடத்துலயே பாக்குறதுனால எனக்கு, அதாவது ஆண் பெண்ண சரிசமமா மதிக்கணும், சரிசமமா நடத்தணும், தன்னோட இந்த உலகத்தை உண்டாக்குறதுல பெண்களுக்குள்ள பங்கை மதிச்சு அவங்கள சரிசமமா நடத்தணும்ன்றத மாற்று கருத்து உண்டு. ஆனா பெண்கள் எவ்வளவு தூரம் நம்ம சில விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியும், அவங்களால எப்படி ஒரு ஒரு சில விஷயம், இப்போ மாதவிலக்கு பத்தி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதவிலக்கு விடுமுறை அப்படின்றது அந்த அலுவலகத்துக்கே இவங்களுக்கு இன்னைக்கு மாதவிலக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதை நான் நினைக்கிறேன். பொது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா எப்படி ஒரு கழிவிறக்கம் நமக்கு தேவையில்லையோ, அந்த கழிவிறக்கம் நமக்கு நல்லது இல்லையோ, அதே மாதிரி அந்த பெண் வந்து தனக்கு ஒரு எந்த மாதிரி லீவு இதெல்லாம் கேட்கறது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. தனிப்பட்ட வகையில மாதவிலக்கு முற்று பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம மருத்துவ ரீதியா தான் அதை சரி செய்யணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மருத்துவரை கலந்து ஆலோசிச்சு கவுன்சிலிங்ல இருந்து எல்லாம் பண்ணணும். முக்கியமா குடும்பம் வந்து இந்த மாதவிலக்கு முற்று சமயத்துல அந்த பெண்ணுக்கு கட்டாயம் ஒரு ஆதரவா இருக்கணும். அவங்களோட பிரச்சனைகள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஆதரவா இருக்கணும். அந்த சமயத்துல நிறைய மன அழுத்தங்கள், மன பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து அறிவியல் ரீதியா நம்ம பார்க்கணும். இப்போ கழிவிறக்கம் சொன்னதுல எனக்கு ஒரு கருத்து உண்டு. ஒரு பெரிய பெண் தலைவரை
ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக அரெஸ்ட் பண்ணப்போ அவங்க வந்து எப்பவுமே நான் பெண், நான் எதுலையும் குறைஞ்சதில்லை அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க அந்த சமயத்துல ஒரு பெண் என்றும் பாராது, ஒரு பெண் என்றும் பாராது இந்த வாதத்தை தான் முன் வச்சாங்க. அதனால நம்ம வந்து பெண் ஆண் அப்படின்னா நம்ம பொது இடத்துல வரும்போது அத நம்ம அந்த சலுகை எதிர்பார்க்கறது எப்படி தேவையில்லையோ, கழிவிறக்கத்தை எதிர்பார்க்கறது எப்படி தேவையில்லையோ, அதே மாதிரி நம்மோட ஒரு நிலையையும் புரிஞ்சுக்கிட்டு நாம சரியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்லயும் ஆண் பெண் அப்படின்றது நம்ம சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம தான் இருக்குது. அதை நம்ம ஏத்துக்கிட்டு அதுல நம்மளோட ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, அவங்கள ஒரு ஆணா ஆண் ஒரு நல்ல சமூகத்துல வளர்ற ஒரு ஒரு மனிதனா நாம உருவாக்குறது மாதிரி முரண்பாடுகள் இருக்கு. அப்புறம் இப்ப டைம் இல்லை, அதனால இப்போ முடிச்சுக்கிறேன் நானு. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அடுத்து சாந்தி தோழர் பேசுங்க. மியூட் எடுத்துருவாங்க தோழர். சாந்தி பேசுங்க தோழர். வணக்கம் தோழர்கள். அவங்க இரண்டு பேருடைய உரையுமே மிகச் சிறப்பாக இருந்தது. அவங்க பிரியாவுடைய உரையை கேட்டபோது ஒரு ஒரு கேள்வி எனக்கு தோன்றது என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் சைட் ஆஃப் விஷுவல் ஆடியோ விஷுவல் மீடியானுடைய இதை பத்தி பேசினாங்க. அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஷேப் பண்றாங்க, அவங்களுடைய அந்த கோர்ஸ் அல்லது வந்து அவங்களுடைய அந்த எஜுகேட்டர்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ் எங்களுடைய ஃபீல்டில் நாங்கள் வந்து முக்கியமா பார்க்கறது வந்து காரணம் வந்து அவங்கள ஆரம்பத்திலேயே வந்து அவங்க இரண்டாவதாக பேசிய தோழர் ரொம்ப அருமையா குறிப்பிட்டாங்க. ஆரம்ப காலங்களில் வந்து பல பேர் வந்து வாய்ப்புகள் கிடைச்சி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மற்ற இடங்களுக்கு போனா கூட அவங்கள வழி நடத்துறவங்களே வந்து அந்த ஒரு வித்தியாசமான முறையில வந்து வழி நடத்துறாங்க. அது வந்து அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்ல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க கிட்ட. இரண்டாவது வந்து நம் அவங்க தோழர் தேன்மொழி அவங்களோட உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. பல விஷயங்களையும் வந்து கவர் பண்ணினாங்க. ஆனா நான் வாழ்ற ஒரு சொசைட்டில பார்க்கும் பொழுது அந்த கலாச்சார அடக்குமுறைகள் ஓரளவுக்கு வந்து விடுபட்டு இருந்தா கூட பெண்களுக்கு வந்து இங்க வந்து பெண்கள் தான் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லை. இங்க வந்து ஆண்கள் வந்து குறிப்பா இளைஞர்கள் வந்து அவங்க சமைக்கிறது தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பெண்ணை வந்து கவரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நான் வாழ்றேன். நான் இங்க வந்து குழந்தை வளர்க்கறது எல்லாவற்றிலும் வந்து அவங்க சமமான பங்கு வகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல கூட இப்ப வந்து எங்களுடைய மருத்துவ தொழில நீங்க பார்க்கும்போது கூட ஒரு 17% ஆவது வந்து பே கேப் இருக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கும். இந்த மாதிரியான எவ்வளவு கலாச்சார மாற்றங்கள் எவ்வளவு கொண்டு வந்தாலும் அந்த இது ஒரு வகையான சுரண்டலாகத்தான், சுரண்டலுக்கு சாதகமான முறையாகத்தான் இந்த பெண் அடிமைத்தனமும் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு வகையில் நாம் பண்பாட்டு தளத்தில் நாம் போராடினாலும் அதனுடைய முழுமையான விடுதலை வந்து இந்த மாதிரி நீங்களும் குறிப்பிட்டீர்கள், அதை வந்து அரசாங்கத்தோடுதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதுதான் முக்கியமான முழுமையான பெண் விடுதலைக்கு வந்து வழிவகுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நன்றி தோழர். பெண் தோழர்கள் யாராவது பேசுறீங்களா? உங்க பேரை சொல்லிட்டு நீங்க பேசிக்கலாம். ஹலோ, பேசுங்க தோழர். நான் ஒரு விஷயங்கள் பேசுறேன். மணிமேகலை, பாரதாஸ் யூனிவர்சிட்டி. ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து அவங்க தேன்மொழி பேசினதுலதான் அந்த வர்மா கமிஷன்ல சொல்லும் போது பின்தொடர்தல் பத்தி சொன்னாங்க. அது வந்து குறிப்பா சைபர் இதோட தொடர்புடையது. ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கலா பின்தொடர்றதுங்கிறது நம்ம காலாகாலமா இருக்குது. உதாரணத்தோட சொன்னாங்க. இப்ப வந்திருக்கிறது இந்த ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ல 2013 ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறது வந்து ஸ்டாக்கிங்ங்கிறது இணையவழி
அதாவது உங்களுக்கு மொபைல் போன்லயோ இன்டர்நெட் மூலமோ அந்த மாதிரி நீங்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ அதை ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு விரும்புறேன். இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மென்சுரல் ஹைஜீனை பத்தி பேசினது. இப்ப பேசின ஒரு தோழர் கூட சொன்னாங்க அது நம்ம அவங்க கருத்துக்களை நம்ம கட்டாயமா மதிக்கணும். வந்துட்டா ப்ரொஃபஷனல் ஃபீல்டுக்கு வந்துட்டா பெண்கள் வந்து கட்டாயமா ப்ரொஃபஷனல் தான் இருக்கணும். அப்போ வந்து எனக்கு பிரத்யேகமா இந்த தேவை இருக்கு இதுக்கான தேவை வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாதுங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல அவங்க பேசுறாங்க. இருந்தாலும் ஒட்டு மொத்தமா பார்க்க போகும்போது இப்ப நான் இடையில ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய ஆய்வு நடத்திட்டு இருக்கோம் பணியிடங்களில் பெண்களுக்கு கழிவிட வசதிகள் சானிடேஷன் ஆக்சஸ் டு சானிடேஷன் ஃபார் விமன் அட் ஒர்க் பிளேசஸ்ல. அதுல ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கிறது வந்து கட்டிட தொழிலாளிகள். ஏன்னா நம்ம பேசும்போது யாரை பத்தி பேசுறோம் இப்ப இதற்கு ரிஃப்ளெக்ட் பண்ண தோழர் கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாதுங்கும் போதே மெயின் ஸ்ட்ரீம் பண்ண முடியல நம்மளுக்கு. பெண்கள் பெண்களுடைய தேவைகள்னு அப்படியே தனியா வச்சுட்டு இருக்கணும்னே இருக்கக்கூடிய இதுலயே நம்ம பயணம் பண்ண வேண்டியதா அப்படின்னு உட்படுத்த வேண்டிய கேள்விக்கு ஒரு நாடாளுமன்றத்துல நம்ம சார்பா இங்கிருந்து நம்ம தோழர் அங்க பேசியிருக்காருனாக்க அதுல எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்திருக்கும் அதை வந்து நம்ம நாடாளுமன்றத்துல பேசிருக்கணும். ஆனா அவங்க கருத்தை நான் மதிக்கிறேன். அது வந்து தெர் இஸ் அ கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் தொடரட்டும். இது போய் ஒரு பெண் மாதவிடாய் அப்ப வீட்டுல வந்து தள்ளி உட்கார வைக்கிறாங்களே அஞ்சு இன்னமும் தள்ளி உட்கார வைக்கிறாங்க. நான் வந்து எத்ராஜ் கல்லூரியில போய் பேசுறேன் டவுன்ல சென்னையில இருக்கிற கல்லூரி இன்னும் 30-40% பெண்கள் ஒதுங்கி உட்காடுறாங்கிறாங்க. அப்ப பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்து எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யுது மாதவிடாயில இருக்கணும்னு. அப்ப இதை பத்தி வெளியில கொண்டு வரக்கூடாது மெயின் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாதுங்கிற தாட்டுங்கிறது வந்து இது தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஒவ்வொருத்தருட்டையும் இருக்கக்கூடிய அந்த ஆண்மைய சிந்தனை கோட்பாடு. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். இப்ப கூட நம்ம இதை வந்து காதல மாட்டிக்கிட்டு அடிப்படையில போய் வேலை பார்த்துக்கிட்டே கவனிக்க வேண்டியிருக்குது. இத்தனை எத்தனை தோழர்கள் பெண்கள் இது பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். தேன்மொழி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க முதல்ல வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கழிப்பறை வசதிங்கிறது ரொம்ப முக்கியம். பெண்கள் வெளியில வந்து பங்கேற்கணும் பணியில பங்கேற்கணுங்கிறது தான் இன்னைக்கு நேஷனல் பாலிசி ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் 2001 சொல்லுது. பெய்ஜிங் கான்ஃபரன்ஸ்ல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி வசதிகள் இல்லாதனால பெண்கள் பங்கெடுக்க முடியாம இருக்கக்கூடிய நான் வந்து என்னுடைய 75% அவுட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த இதை பத்தியே பத்தி சிந்திக்க செயல்படாம இருக்கக்கூடிய கொள்கை ரீதியா எதுவுமே வராத இருக்கக்கூடிய பெண்களை நான் பேசுறேன். அது கட்டிட தொழிலா இருக்கட்டும் வீட்டு வேலை பெண்களா இருக்கட்டும் தெருவுல சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு எல்லாம் கழிப்பற வசதிகள் இல்ல. மாதவிடாங்கிறது அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பத்தியே பேசல. அப்ப அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கற விஷயமா நம்ம பாக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. ஸோ அந்த வகையிலையும் தேன்மொழி இதை ரொம்ப சரியா சொன்னாங்க. அதுல சொல்லியிருக்கிற பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம் இதை வந்து பணியிடங்கள்ல வந்து வெளியில இதை பத்தி பேசுவீங்களா ஷேர் பண்ணுவீங்களா உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருந்துச்சுன்னா கழிப்பிட வசதி இல்ல சரியா இல்லைன்னா லீவு கேட்டாக்க இல்ல இந்த மாதிரி மாதவிடன்ட்டா நீ தள்ளி நில்லு அப்படின்ற போக்குதான் இருக்கு. நாங்க எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள்ட்டே பேச முடியலையே வீட்டுல இருக்கவங்களே எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நாங்க எப்படி வெளியில வேலை இடத்துல அதை சொல்ல முடியும் அப்படிங்கிற பார்வை போயிட்டு இருக்கு இன்னமோ. ஸோ இந்த எவ்வளவு வந்து நம்ம தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்திலையும் மாதவிடாய்ங்கிறது ஒரு பெண்ணோட பிரச்சனை அது பெண்ணே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு விடுற அந்த போக்கு மாறணும் அப்படின்றது தான் என்னோட வாதம். இன்னொன்று அந்த போக்கு மாறலைன்னா நம்ம எல்லாருக்கூடையும் குடிகொண்டுகிட்டு இருக்கு பேட்ரியார்க்கி. அதுல இருந்து நம்ம வெளிவரணும். நன்றி தோழர். பேராசிரியர் மணிமேகலை முக்கியமா பாலின சமத்துவத்துக்காக தொடர்ந்து சிந்தித்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மகளிரியல் துறை தலைவர் அவங்க நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும். நன்றி தோழர் உங்களுடைய தரவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏதாவது ஒரு பெண் தோழர் கேள்வி கேளுங்க அதோட நம்ம வந்து கேள்வி நேரத்தை முடிச்சுட்டு பதிலுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். டைம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்குது அப்படிங்கிற ரவிக்குமார் தோழர் பேசுறீங்களா? தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய மாநில மையத்தின் சார்பில் வரவேற்பு. அவர் இப்பொழுது நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் நம்மிடையே. இந்த நிகழ்வுல வந்து நான் இடையில கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டேன் வேற ஒரு வேலையில. அதனால முழுமையாக இதுல பேசிய கருத்துக்கள்லாம் என்னன்னு தெரியல. நான் இந்த வாதத்திலிருந்து ஒன்ன பார்க்கும்போது
டாக்டர் அழகுநிலா அவங்க வந்து சொல்லும் போதுதான் இந்த இதை சொன்னாங்க, இது வந்து மென்ட்ரல் லீவ் எல்லாம் கேட்டா அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம ஒரு தெரியுதுங்கிறத வந்து ஒரு கேவலமா ஒரு அவமானமா நினைச்சோம்னா நம்ம உரிமைகளை பெறவே முடியாது. அதனாலதான் இன்னும் கூட வந்து நாப்கின் போய் ஒரு கடையில வாங்குறது கூட வந்து தயங்கிக்கிட்டு அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இந்த செர்விக்கல் கேன்சர் பத்தி ஒரு ஸ்டடி லான்செட் மேகசின்ல வந்து ஜேர்னல்ல, லான்செட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டுல முக்கியமான ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அதுல வந்து ஒரு ஸ்டடி வந்தது. அது என்னன்னா நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களை பேஸ் பண்ணி அந்த ஸ்டடி. அதுல இங்கதான் வந்து இந்த செர்விக்கல் கேன்சர் கேசஸ் வந்து அதிகமா இருக்கு இந்தியாவிலேயே அப்படின்னு அதுல வந்து ஒரு பைலட் ஸ்டடி பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து நான் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வந்து இஷ்யூவை வந்து அசம்பிளியில நான் ரைஸ் பண்ணேன். ரைஸ் பண்ணி இலவசமாக சானிடரி நாப்கின்ஸ் வந்து கொடுக்கணும், அது குறிப்பாக வந்து வளரிளம் பெண்களுக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து அதை ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் ரைஸ் பண்ணேன். அப்படி ரைஸ் பண்ணதுக்கு அப்போ வந்து அங்கே இருந்த அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள் இருந்தாங்க, நம்ம அவங்களில் மருத்துவர் அவங்க பூங்கோதையாளுடையர்னா போன்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்து கண்ணீர் மல் கிட்டத்தட்ட நான் வந்து இதுக்காக மிகையா சொல்ல கண் கலங்கி அவங்க சொன்னாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்கெல்லாம் பேச முடியாது, பேசினா எங்களை கேவலமா நினைப்பாங்க, ஆனா நீங்க வந்து பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. அதை வந்து அப்போ எதிர்கட்சி இதுல இருந்த அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கூப்பிட்டு அடுத்த நாள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வந்து பேசுறாரு, அது போல நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கோரிக்கை வந்து அவங்க முதலமைச்சரானதும் முதல் பட்ஜெட்லயே அதை அறிவிச்சாங்க, அந்த த்ரீ சானிடரி நாப்கின்ங்கிறத. ஸோ இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணும் போதுதான் வந்து நம்ம வந்து இதுக்கான ஒரு தீர்வை பெற முடியும். அது குறிப்பா வந்து விமன் ஹெல்த் இஷ்யூ வந்து நிறைய டாக்டர்ஸ் இதுல இருக்கிறீங்க, அது வந்து எழுப்பப்படவே இல்லை. நான் போயிட்டு பார்லிமெண்ட்ல இந்த அனிமியா தொடர்பான ஒரு க்வெஸ்சன் போட்டேன், அதுல வந்து எவ்வளவு பேர் அனிமியாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப ஷாக்கிங். இந்த டேட்டா வந்து என்னோட வெப்சைட்லயும் இருக்குது, நான் அதுல இல்லாம சோசியல் மீடியாவிலயும் பயந்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மோர் தென் 50% விமன் வந்து அனிமியா இருக்காங்க, அதுவும் தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசம், வந்து 60% கிட்ட வந்து இருக்காங்க. இது வந்து என்ன, அது அவங்களுக்கு வந்து பல விதமான இடர்பாடுகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த செர்விக்கல் கேன்சரா இருந்தாலும் சரி, டியூபர்குலோசிஸா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்ல பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம எழுப்பலன்னா எப்படி இதுவாகும்னு தெரியல. இப்ப நான் வந்து இதுவே போய் பார்லிமெண்ட்ல இந்த இதுக்கான க்வெஸ்சனை ரைஸ் பண்ணும் போது உங்க மினிஸ்டர் வந்து இவங்க விமன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அவங்க வந்து இந்த மாதிரி 6 வருஷமா நான் வந்து மினிஸ்டரா இருக்கேன், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து பெண்களை கூட எழுப்பல, நான் இவங்க எழுப்பி இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்மிருதி இராணி வந்து இவங்க மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் இதுக்காக ரெகனைஸ் பண்றாங்கிறதுக்காக சொல்ல, இது வந்து எழுப்பப்படாத சுத்தமா சைலண்ட் ஏரியாவா இருக்குது விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ். நான் வந்து இதை வந்து ஒரு டார்கெட்டா வச்சிருக்கேன் என்னோட பார்லிமெண்ட் சர்வீஸ்ல 5 வருஷத்துல நான் வந்து போக்கஸ்டா வந்து ஒர்க் பண்ண போகணும்னு வச்சிட்டு இருக்கிறது வந்து இது மாதிரி ஜெண்டர் இஷ்யூஸ், அது வந்து போக்சோ ரிலேட்டட் அது மாதிரியான சட்டங்கள் தொடர்பாக இருக்கலாம், அல்லது விமன் ரிசர்வேஷனாக இருக்கலாம், அல்லது பெண்களுக்கான ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம். இதை வந்து நான் தொடர்ச்சியா வந்து டார்கெட் பண்ணி நான் வந்து ரைஸ் பண்றதுன்னு பண்ணியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து நான் கணிசமான பல இஷ்யூஸை வந்து அங்கே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்தாதான் அதுக்கான ஒரு லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாலிசி வரும், இல்லைன்னா அந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு பாலிசியா வராது, பாலிசியா வரலன்னா இதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து உருவாகவே உருவாகாது. அவங்க மணிமேகல சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டடியில வந்து அவங்க சொல்றது இருக்கு பாருங்க, அக்சஸ் டு சானிடரி வந்து டாய்லெட்ஸ் வந்து அக்சஸ் இல்லைங்கிறது நாட் ஓன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஈவன் ஆபீஸ்ல கூட எல்லா இதுலயும் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த அக்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது.
எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பிரைவேட் ஆபீஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆபீஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ரொம்பவும் சஃபர் பண்ற இஷ்யூஸா இருக்கு. ஆனா இதெல்லாம் பேசினா வந்து அசிங்கம், இத பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஏற்படுத்தப்பட்டிருக்க ஒரு பொது அபிப்பிராயம் இதெல்லாம் வந்து தவிர்க்கு. அதை நம்ம பிரேக் பண்ணணும். நமக்கு வந்து இந்த தமிழ் சொசைட்டில இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்லை. வந்து எங்க பேசின ஒருத்தவங்க குறிப்பிட்டாங்க, இந்த ஆண்மைங்கிற ஒரு விஷயம், ஆண்மை அழியாமல் பெண்ணுக்கு விடுதலை இல்லை அப்படின்னு பெரியார் சொன்ன, அதை வந்து ஆண்மை அழிக்கப்பட வேண்டும்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு ஒரே சிந்தனையாளர் பெரியார் தான். அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வெளிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்துல நம்ம இந்த விஷயங்களை பத்தி வந்து மூடி மறைச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம நிச்சயமாக இதையெல்லாம் பேசி ஆகணும். குறிப்பாக கலை இலக்கிய பெருமன்றத்துல இந்த மாதிரியான டாபிக்ஸ் எடுத்து பேசுறது, அதுல வந்து பேச்சாளர்கள் பேசியவர்களும் இது மாதிரியான விஷயங்களை வந்து இங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததும் ரொம்ப நன்றி. குறிப்பாக வந்து முனைவர் தேன்மொழி அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க பேசினாங்கிறது ரொம்ப நன்றி. எனக்கு என்னன்னா, நம்ம இந்த கோவிட் இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய இந்த மாதிரியான வெபினார்ஸ் வந்து நடத்தப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இயக்கம் சார்ந்தவர்கள், குறிப்பா கலை இலக்கிய பெருமன்றத்தில் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், நாம வந்து மேக்சிமம் நியாயப்படி ஒரு 50% டாபிக்ஸ் வந்து விமன் ரிலேட்டடா நம்ம வைக்கணும். அந்த அளவுக்கு முடியலனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து நம்ம வந்து எவ்வளவு 1/3 வந்து இதுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களையும் அதிகபட்சமாக நம்ம இன்வால்வ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் போது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பாருங்க, இது ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு அவங்க எல்லாம் கூட்டங்களுக்கு போய் இன்னொரு ஊருக்குள்ள போய் கூட்டங்கள்ல போய் கலந்துக்கிட்டு பேசிட்டு வர்றதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியமே கிடையாது. அதனாலயே பல கூட்டங்களை வந்து யாரும் பெண்கள் வந்து போறது கிடையாது. கேட்கறதுக்கா இருந்தாலும் சரி, பேசுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா இப்ப இந்த வெபினார் வந்து அவங்க இந்த இடத்துலயே வந்து கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை திறந்திருக்கு. இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்கள ரொம்ப நிறைய அவங்களுக்கான ஸ்பேசஸ உருவாக்கணும். அதை வந்து கலை இலக்கிய பெருமன்றம் அதை செய்யறதுங்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இதனுடைய பொறுப்பாளர்கள் பேராசிரியர் காமராஜ் அவர்களும் இதில் இணைஞ்சிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பேசிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர், அருமையான ஒரு உரையை தந்திருக்கீங்க. தொடர்ந்து எங்களுடைய நீங்க அதிக நேரம் இருந்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். பிரியா தோழர், நீங்க வந்து பதில் சொல்றீங்களா கேள்விகளுக்கு? சொல்றேன், சொல்லுங்கம்மா. முதல்ல வந்து நான் சாந்தி தோழர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டிருந்தாங்க, இப்ப நான் படிக்கிற இடத்துல எப்படி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷேப் பண்றாங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் படிக்கிற இடத்துல நான் வந்து எத்திராஜ் காலேஜ்ல படிக்கிறேன். நான் வந்து படிக்கிறது உமன் காலேஜ் தான். ஆனா என்னோட நண்பர்கள் வந்து லோயலா இந்த மாதிரியான இடத்துல படிக்கிறாங்க. அவங்க சொன்னதை வச்சு எனக்கு தெரியறது என்னன்னா, ட்ரீட் பண்றது சமமா ட்ரீட் பண்றாங்க படிக்கக்கூடிய காலத்துல. அதே வந்து இப்ப திராவிட மணி தோழரோட கேள்விக்கு இதுலயே நான் பதில சொல்லிடுறேன். அதே நீங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போய் கேக்குறீங்க. இப்ப வந்து எனக்கு சினிமோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. நான் போய் ஒரு சினிமோட்டோகிராஃபர்ட்ட நான் வந்து அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபரா சேர்றேன்னா, அவங்க இந்த நான் பெண்ணுன்றதுக்காகவே பல யோசனை செய்வாங்க. என்னென்ன ஃபேக்டர், பீரியட்ஸ். எனக்கு பீரியட்ஸ் இருந்தா இப்ப வந்து நான் டைரக்டராகவோ இல்ல சினிமோட்டோகிராஃபரா அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியூர்ல ஷூட்டிங் போறாங்க, ஒரு காட்டுக்குள்ள ஷூட்டிங்னா அப்ப பீரியட்ஸ்ன்ற ஒண்ணு வந்துச்சுன்னா நான் எங்க போய் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னோட உடல் சார்ந்து பல கேள்விகள் அங்க எழுப்பப்படுது. இவங்களால பண்ண முடியுமா? அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்னா வெயிட் தூக்கணும், கேமராவோட எடை அதிகமா இருக்கும், அவ்வளவு வெயிட் என்னால தூக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் உருவாகுது அங்க. அப்ப நீ ஒரு திரை உலகமோ இல்ல வந்து காட்சி ஊடக துறையில நீங்க வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் சைட் போகணும்னா உங்களோட உடலும் வலிமையா இருக்கணும், அதே மாதிரி மனதும் உறுதியா இருக்கணும். ஏன்னா பல பேரோட கேள்விகள் அங்க எழுப்பப்படும். ஏன்னா வந்து இப்ப நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் ஒரு 1 மணிக்கு வரேன், 12 மணிக்கு வரேன்னா எல்லாருக்கும் தெரியாது நான் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு வரேன்னு. பல பேர் தப்பா கூட பேசலாம், அது உங்க காது பட கூட கேட்கலாம். உங்க மனசு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுமே உங்களால அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அட போங்கன்னு விட முடியும். நீங்க வந்து தேவையில்லாத கருத்தை வந்து ஏத்துக்காம இருக்க முடியும். அதுக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க வந்து ஒரு மனதளவுல வந்து ரொம்ப சென்சிபிளா ஒரு கேரக்டரா இருந்தீங்கன்னா உங்களால இந்த உலகத்துல வந்து பயணிக்க முடியாது. அதே மாதிரி நீங்க வந்து பீரியட்ஸ் எல்லாம் ஒரு ஃபேக்டரா எடுத்துக்க கூடாது என்ன பொறுத்தவரையும். சரி, அதுவும் நமக்குள்ள ஒரு இருக்க ஒண்ணுதான். நம்ம வந்து இந்த காலகட்டத்துல எல்லாம் ஒரு 8th-9th படிக்கையிலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க.
அவங்க ஜாப்னு போடையில இடையில வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒரு கேப் இருக்கு. அது ஃபுல்லா உங்களுக்கு பழகி இருக்கும் இந்த பீரியட்ஸ்ன்ற ஒரு விஷயம். அதனால இந்த காட்சி ஊடகத்துறைக்கு வர பெண்கள் வந்து இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸா அவங்க எடுத்துக்க கூடாது. அவங்க மனசை தைரியமா வச்சிருக்கணும், உடலையும் நல்லா வந்து வலுவா வச்சிருக்கணும் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்யறேன். நன்றி. நன்றி தோழர். அடுத்து தேன்மொழி தோழர், நீங்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். எனக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து மனைவிகளை மேடம் ரவிக்குமார் சாரும் நல்லா பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் என் சார்பில் சிலதை சொல்லிக்கிறேன். இது ஒரு ஒரு மேடம் பேசினாங்க எனக்கு பெயர் வந்துட்டு, அவங்க வந்து இது வந்து ஒரு ஒரு சமூக பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு சிறு கூறு வந்து நல்லா இருக்கிறாங்க இல்லை அவங்களோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை எல்லாருக்கும் பொருத்தி பார்க்க முடியுமான பெரும்பான்மையை தான் எப்பயுமே நம்ம எடுத்து பேசுறது. அவங்களோட பிரச்சனைகளை தான் பார்ப்போம். ஒரு சில இப்ப நான் ஒன்றும் பெண்ணிய கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகல, நல்ல ஒரு தந்தை கிட்ட ரொம்ப ஒரு ஒரு ஆளுமையா வளர்க்கப்பட்டு எங்களோட குடும்பத்திலையும் நான் அந்த மாதிரி சிக்கல்களை வந்து சந்திச்சது இல்லை. அதனால நான் பெண்ணிய பேச முடியும் அப்படி பார்க்க வேண்டியதில்லை அந்த விஷயத்த. அடுத்து வந்துட்டு கட்டிட தொழிலாளர்கள் பத்தி மேடம் சொல்லும் போது நான் வந்து ஆபீஸ் அலுவலகம் போற பெண்கள் குறித்து சொன்னேன். மேடம் சொல்லக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் வயலுக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் இதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. குறிப்பா அவங்களுக்கு என்னன்னா அது அவங்களோட வாழ்வாதாரம். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வேலைக்கு போகலன்னா அவங்க அடுப்புல அன்னைக்கு ஒலை கொதிக்காத அரிசி இருக்காது. அப்படி நான் ஒரு 2 நாள் கூட லீவ் போட்டுக்கலாம். அலுவலகம் போற பெண்கள்ல ஓரளவு பொருளாதாரத்துல இருக்கும் போது அவங்க ஒரு 2 நாள் கூட தனக்கான விடுப்பு எடுத்துக்கலாம். ஆனா அந்த கீழ்நிலையில இருக்க பெண்கள் வந்து வாழ்வாரத்தோடய அந்த நிலையில போராட வேண்டிய, அதுவும் சிங்கிள் மதர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைமண்களா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு திராவிடமணி மேடம் கேட்டாங்க தீர்வுகள் பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தீர்வுகள் வந்து புதுசா எதுவுமே இல்லை மேடம். நம்மளோட போராட்ட வடிவங்களையும் அந்த போராட்டத்தோட கருப்பொருளாக எடுக்கக்கூடிய விஷயங்களையும் மாத்தணுங்கிறது தான் தீர்வு. இதே இலக்கியங்கள் தான் தீர்வு, இதே போராட்டங்கள், இந்த மாதிரி மீட்டிங் நம்ம தான் தீர்வு. நம்ம செயல்பாடுகளை மேற்கொள்றோம்ல, நம்ம செயல்பாடுகள் தான் தீர்வு. ஆனால் நம்ம செயல்பாடுகளையும் அந்த இலக்கியங்களை பதிவு செய்கிற கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வோட வந்து இனிய பிரச்சனைகள் என்ன, எப்படி ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிக்கலுக்கு முடிவு காணலாம், இல்லைன்னா அதை எப்படி மாற்றி அமைக்கலாம், இப்படியான ஒரு விழிப்புணர்வோட அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். இதுக்கான புது வடிவம் ஒன்றும் இல்லை, இருக்க போராட்ட வடிவங்களே போதும் அப்படின்றது. நன்றி சார். நன்றி தோழர், ஒரு அருமையான பதிலை சொல்லியிருக்கீங்க. இந்த இணைப்புல நம்ம திரைப்படத்துறை சார்ந்து ஒளிப்பதிவாளர் பகத்குமார் இருக்காரு. ஏதாவது 1-2 கருத்துக்கள் நீங்க சொல்ல விரும்புறீங்களா பகத்குமார்? ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கேக்குதா? கேட்ட ஆக்சுவலா கரெக்ட் தான், நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி காட்சி ஊடகத்துறையிலயும் வந்து இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த கிரியேட்டிவ் இது என்ன சொல்றது வேலை, ப்ரொஃபஷனல் சொல்ற வேலை. ஸோ கிரியேட்டிவ் தொழில என்ன கொஞ்சம் ஈஸி, ப்ரொஃபஷனல் அப்படின்னு வரும்போது அவங்க சொல்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று ஹேண்டில் பண்ணணும், ஒரு மிஷின் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு கேமரா, அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில், அதாவது சவுண்ட் எடிட்டிங், கேமரா அல்லது ஆடியோ இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று, அந்த மாதிரி வரும்போது என்ன கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன் வந்து அங்கே குறையுது, ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, அல்லது ஏன் அங்கே தடுக்கப்படுதுங்கிறத யோசிச்சுட்டு அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஏன் எது வந்து தடுக்குது அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு தனி முயற்சி எடுத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அங்கே வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையுங்கிறது என் நம்பிக்கை. நன்றி. நன்றி திரு பகத்குமார். அடுத்து தோழர் அகிலா தோழர், தேன்மொழி தோழர் எதை பேசுறீங்களா? இல்ல இல்ல, இந்த விழிப்புணர்வுன்னு சொன்னதுக்கு இப்ப நிகழ்ச்சியில இடம்பெற்றிருக்காங்க என்னோட நண்பர் ஒருத்தர் நல்லசிவன்ட்டு, அவரோட அலுவலகத்துல வந்து தொடக்கத்துல ஒரு சின்ன அலுவலகம், அங்க வந்து பெண்களே இல்ல. அவர் ஒரு தொழிலதிபர், நாங்க போகும்போதுலாம் நீங்க எப்படி பெண்களை இதுல வந்து வேலையில சேர்க்காம இருப்பீங்கலாம் அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம். அப்போ வந்து அவர் அதுக்கு சிரிச்சுட்டு இல்ல பெண்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க ஒரு பெரிய புது பில்டிங் ஒண்ணு கட்டியாச்சு, பெரிய ஆபீஸ், அதுல வந்து பெண்களுக்கான வசதிகள் எல்லாம் அங்க ஏற்படுத்திட்டு இப்போ அவர் வந்து சொல்றாரு நான் இனிமே பெண்களை வேலைக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னு. இந்த ஒரு விழிப்புணர்வு தான் அதை செய்யும் போது அது பெண்களுக்கான அந்த வசதிகளோட அந்த அலுவலகத்தை கட்டினது வச்சது, இது மாதிரி ஒரு நம்ம செய்யற எல்லா செயல்களையும் பெண்களுக்கு பங்களிப்பு கொடுக்கறோமா, இந்த விழிப்புணர்வு இருந்தாலே போதும் பெண்ணியம் வந்து ஓரளவு தன்னை முன்னுக்கு கொண்டுட்டு போகுன்றதுக்கு. நன்றி சார்.
நன்றி தோழர். அகில தோழர் நன்றி. நன்றி, முடிச்சு வச்சு நீங்க பேசிடலாம் நினைக்கிறேன். சரிங்க தோழர், சரி. ரொம்ப சிறப்பான ரொம்ப நிகழ்ச்சியான நிகழ்வா இது அமைஞ்சிருச்சு. தஞ்சாவூர் மகளிர் சார்பில் இன்றைக்குதான் இதுதான் வந்து ஒரு முதல் பயணம் இது. குமரி மற்றும் கோவை மாவட்ட மெய்நிகர் தோழர்களோட இணைந்து செயல்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த பேசின ரக்ஷண பிரியா அவர்களும் எழுத்தாளர் தேன்மொழி அவர்களும் ரொம்ப நல்லா சிறப்பா பேசினாங்க. ரவிக்குமார் தோழர் பேசினது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பெண்கள் முன்னேற்றத்திற்கான அந்த பேச்சுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நல்ல உரை தோழர், உங்களுக்கு மிக்க நன்றி. மணிமேகலை பேராசிரியர் மணிமேகலை தோழர் கலந்துட்டாங்க, நல்ல ஒரு கேள்விக்கான விவாதத்தையும் வைத்து அதற்கான தீர்வையும் சொன்னாங்க, ரொம்ப நன்றி தோழர். இதில் பங்கெடுத்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்த அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தஞ்சை மகளிர் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர். நன்றி.